வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் வடலண்டன் ஆஸ்னல் தமிழ் பாட்காஸ்ட். எபிசோட் நம்பர் 337. என் கூட இருக்கிறது வந்து இன்னைக்கு மிஸ்டர் விஜய். வெல்கம் டு தி ஷோ. போன வாரம் வந்து கோப்பா அமெரிக்கா வந்து கோப்பா அமெரிக்கான்னு சொன்னோம் ஸ்டார்டிங்ல, ஆனால் அல்வா குத்துறோம் லேட்டா, லேட் ஆயிடுச்சு. பட் முக்கியமா மக்களே, புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கோப்பா அமெரிக்கா போன வாரம் மறந்துட்டோம் இல்லை, ஞாபகம் இருந்தது பட் டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து கோப்பா அமெரிக்காலேருந்தே ஆரம்பிப்போம் ப்ரோ. யூரோஸ் வந்து கடைசியில் பண்ணுவோம். கோப்பா அமெரிக்கா முதல் குவார்டர் ஃபைனல் ரெண்டு. ஓ எஸ் 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 அதுக்கு முன்னாடி பேசிடுவோம். நியூஸ் பத்தி பேசுறோம். ஓகே, கோப்பா அமெரிக்கா அதுக்கப்புறமா பத்தி பேசுவோம். ஓகே, ஆமா, ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஆர்சனல் பத்தி பேசலாம்னா எப்படி? நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ், ஆல்பர்ட் சாம்பி லோக்கோங்கா வந்து தலைவர், கிளப் விட்டு வெளியே போறாரு. கிளப் விட்டு வெளியே போறாருனா இதுதான் பேர் என்ன, லோன் வித் பை ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஏதோ வந்து 25% செலான் கிளாஸ் வர ஆட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் எனக்கு தெரியல. பிக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சானா எங்கேயோ பார்த்தேன் போட்டோ, அது வந்து ஒரிஜினலா ஏஐயா மார்க்டா எதுவும் தெரியல. ஆனா வந்து செவியாக்கு போறாரு. ஆக்சுவலா டேவிட் ஆன்ஸ்டீனே ட்வீட் பண்ணிட்டார் ப்ரோ. ஸோ ஐ மீன் கன்ஃபார்ம் இல்ல, பட் டேவிட் ஆன்ஸ்டீனே அதை பத்தி ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்பால் வந்து க்ளோஸ் டு ஃபைனல் ஸ்டேஜஸ் இருந்தாதான் ட்வீட் பண்ணுவாரு. நம்ம இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இவர் வந்து இன்னைக்கு பாத்ரூம் போனா கூட ட்வீட் பண்ணுவாரு, அவரு மாதிரி இல்ல. ஸோ ஐ திங்க் ஆமா கரெக்ட். ஸோ டேவிட் ஆன்ஸ்டீன் வந்து தலைவர் வந்து ஒழுங்கா தான் பண்ணுவாரு. மெடிக்கல் ஃப்ரைடேன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நாளைக்கு தான் ஃப்ரைடே. ஸோ ஐ திங்க் லெஜிட் லெஜிட் சோர்ஸ். இன்னொரு ஆனா லோக்கோங்கா பத்தி லைட்டா பேசுவோம், கிளம்புறான் பத்தி பேசணும்ல. உள்ள வரும்போது பயங்கரமான வந்து ஒரு ஆரவாரத்துடன் வரப்பட்ட ஒரு ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கம்பெனி தானே, கம்பெனியா இல்ல வின்சென்ட் கம்பெனி தான் சொன்னாங்க, அடுத்த யாயா டூரே அப்படின்லாம் சொன்னோன்னே நானும் வந்து ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்லாம் நம்பி எல்லாம் வேடிக்கை பார்த்தேன். ரொம்ப பேட் டேலண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து இ வாஸ் அ டீசன்ட் டேலண்ட், நாட் குட் இனஃப் ஃபார் திஸ் ஆர்சனல் சைடுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த லீக் வந்து அவனுக்கு செட் ஆகலன்னு தோணுது ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு தோணுது ப்ரீமியர் லீக். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வச்சு விளையாடினா லைக் ஐ திங்க் ஹீ இஸ் அ குட் பிளேயர். ஸோ ஐ திங்க் லாலிகா கொஞ்சம் சூட் ஆகும்னு தோணுது அவனுக்கு. ஐ ரியலி திங்க் அவனுக்கு ப்ரோ, அவனுக்கு பாசிங் ரேஞ்ச்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ, சும்மாலாம் இல்லை. அவன் ஆக்சுவலா நல்ல பிளேயர் தான், பட் ஐ திங்க் ஐ லைக் ஐ சேட் ஐ திங்க் ப்ரீமியர் லீக் இஸ் நாட் சூட்டட் ஃபார் ஹிம். நம்ம வந்து சில பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம்ல, they are not made for the premier league. Lacazette pathina french league la poi vende therippaan Lacazette. So I don't think certain players are made for the premier league. Avlo da I think, yeah, not a bad talent. Avana oda mosamana players la paathu paathirukku namba. So yeah, indha no not but, whereas po ana po maatana கடைசியா நான் லாட்சியோ லிங்க் பார்த்தேன். லாட்சியோ ஊர்ல இருக்க எல்லா கிளப்போடியும் லிங்க் பண்ணிட்டாங்க. 7-8 million சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவனுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கல. முன்னோட்ட வருஷம் அவனுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் ஐ திங்க் அவன் கிளம்பிடுவான் ப்ரோ. அவன் லோனா பெர்மனண்டா தான் தெரியல, அவன் கண்டிப்பாக கிளம்பிடுவான். நீங்க சரி, நம்ம நியூஸ் பத்தி பேசியிருக்கோம், டிரான்ஸ்ஃபர் நியூஸ். இன்னைக்கு எமில் ஸ்மித்ரோ லிங்க் டு த மூவ் அவே டு ஃபுல்லம். ஸோ ஃபுல்லம் தான் லைக்லி டெஸ்டினேஷன் சொல்றாங்க. அதுதான் எனக்கு இன்னும் சேடா இருக்கு ஆக்சுவலா, மோர் தென் இந்த ரெண்டு பேர் சொன்னது. எனக்கு எமில் ஸ்மித்ரோ தான் இன்னும் சோகமா இருக்கு. ஏன்னா ஆட்டாட்டா கொஞ்சம் கஷ்டப்படும் போது சாக்கா எமில் ஸ்மித்ரோ தான் வந்து லிட்ரலி பெயில்டும் அவுட் அண்ட் ஹெல்ப்டும். ஐ திங்க் ஆட்டாட்டா வந்து ஐ உடன் சே ஆட்டாட்டா ஆக்சுவலா ஃபெய்த் ரீபே பண்ணான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரோ 2 வருஷமா இன்ஜர்ட்னா என்ன ப்ரோ, லைக் வந்து சும்மாலாம் இல்லை. லைக் லாஸ்ட் இயர் வந்து ஐ தாட் ஹில் கம் பேக் அண்ட் பிளே. அதுக்கு முந்தின சீசன் தான் அவனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்தது. போன சீசன் வந்து உன்னால மேட்ச் ஃபிட்டா இருக்கோ, அஸ் இன் யூ ஆர் நாட் மேட்ச் ரெடி, மேட்ச் ஃபிட்டா இருக்கிறான், ஸ்குவாட்ல இருக்கிறான், பட் உன்னால கேம் லைக் சப்ஸ்டிடியூட் கூட அவ்வளோவா பார்க்கல ப்ரோ மில்ஸ் மித்ரோவை. ஸோ
எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் சோகமா இருக்கு. இல்ல நீங்க என்ன எனக்கு சொல்றீங்க? ஆர்டெட்டா மாதிரிதான் குறை எனக்கு. எனக்கு இன்னும் வந்து சான்ஸ் கொடுக்கணும், கொடுத்துருக்கணும். ஐநோ இப்போ ரோசிஸ்கி இவங்க இருக்கிற டைம்லேயே பாருங்க, ரோசிஸ்கி ஹாஃப் சீசன் தான் ஆடுவோம், ஆனா அந்த ஹாஃப் சீசன் சூப்பர் ஆடுவோம், வேற லெவலா இருக்கும். அது மத்த கிளப் ஃபேன்ஸுக்கு அது வந்து புரியவே புரியாது, என்ன ஏன் இவங்க இவ்வளவு ரோசிஸ்கி வந்து தூக்கி வச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ரோசிஸ்கி வந்து அந்த ஒரு ஹாஃப் சீசன் ஆடும்போது சூப்பரா ஆடுவோம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த லீக்ன்ற மாதிரி ஆடுவோம். அந்த ஐ திங்க் அவன் மாதிரி இன்ஜுரியில இருந்து வந்த உடனே ஹில் பிளே லைக் ஹீ இஸ் லைக் நெவர் பீன் இன்ஜர்ட் அந்த மாதிரி ஆடுவான் அவன். ஆமா. சோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ராம்சி இருக்கும்போதும் அப்படிதான் இருக்கும், ராம்சியும் ஹாஃப் சீசன் இன்ஜுரியா இருப்பான், அவன் வரும்போதும் அதே மாதிரி தான். வான் பர்சியே ஸ்டார்ட்ல அப்படிதான் வரும்போது செம்மையா ஆடுவான் இன்ஜுரியிலேயே இருந்துட்டு. பட் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு இது ஒரு கிளாஸாவே இருந்துட்டு இருந்தது. ஆனா என்னன்னா அவங்க எல்லாம் சுப்ரீம்லி டேலண்டட், ஆனா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கும், அவங்களுக்கு அவங்களோட பிளேஸ் ரீக்ளைம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனா ஆர்டெட்டா ஐ ஃபெல் ஹி டிட்ன்ட் கிவ் இனஃப் சான்சஸ் டு ஸ்மித் ரோ. இந்த ஸ்குவாட் வந்து நம்ம சொல்லலாம், ஓகே ஆமா இதுக்கு போயிட்டு இருந்தோம், அப்புறம் என்ன டைட்டில் ரேஸ்ல இருந்தோம், அதனால வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுக்க முடியாது. நிறைய நிறைய கேம்ஸ்ல நம்மளே வந்து திணறின கேம்ஸ் எல்லாம் இருக்கு, யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல வந்து எடி என்கேட்டியா, ஹெசூஸ், ஹாபர்ட்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கரையும் உள்ள போட்டுட்டு ட்ரோசார்டு எல்லாத்தையும் போட்டுட்டு யாராவது கோல் அடிக்க மாட்டாங்களான்னு பார்த்த டைம்லாம் இருக்கும். ஸோ ஐ கரெக்ட். திங்க் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் ஸ்மித்ரோ சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. இப்பவும் இன்னும் நியூஸ் கன்ஃபார்ம் ஆகலை, எதுவும் ஆகலை. இன்னும் என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா இன்னும் ஸ்மித்ரோ ஹேஸ் எ சான்ஸ் இன் திஸ் டீம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவன் வந்து இப்போ நம்ம சொல்றோம்ல, நூனோட்ட வேற சொல்றோம், சாம்பி லோக்காங்க, அடுத்து வந்து இப்போ எடியன் கேட்டியா நியூஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்கள மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஓகே இவன் இந்த டீம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற பிளேயர் கிடையாது. இன்ஜுரி கன்சர்ன் எடுத்துட்டோம்னா இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் திஸ் டீம். இந்த டீம்ல வந்து ஸ்டார்டிங் லெவன்ல வருவானா சொல்ல முடியாது, ஆனா வந்து ஹீ கேன் கெயின் இஸ் பிளேஸ் இன் த ஸ்டார்டிங் லெவன், அட்லீஸ்ட் கான்ட்ரிபியூட்டாவது பண்ணலாம். இல்ல ஸ்டார்டிங் லெவனுக்கே வந்து டைம் எடுத்து இஃப் ஹி பிளேஸ் வெல் ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ற ஒரு பிளேயர். அப்படின்னும் போது எனக்கு இன்னமும் வந்து ஒரு ஹோப் இருக்கு, ஒருவேளை வந்து இருக்காது இருக்கலாம். ஆனா இஃப் ஹி மூவ்ஸ் அவே அதுவும் குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஹி நீட்ஸ் கேம் டைம். இங்கிலாந்து வந்து யூரோஸ் வந்தாச்சு, கோபி மைனோ ஸ்குவாட்ல இருக்கான், அந்த மாதிரி சின்ன பசங்க வரைக்கும் ஸ்குவாட்ல, கோப் ஆமர் கோபி மைனோலாம் ஸ்குவாட்ல வரும்போது ஸ்மித்ரோ இஸ் நாட் ஏபிள் டு மேக் த ஸ்குவாட்ன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும். இப்போ சுப்ரீம் லீக் டேலண்டட்னா அந்த இடத்துல இருக்கணும், அங்கே இல்லைன்னா ஏன்னா அவனுக்கு சான்சஸ் இல்லை, அவங்க ஒழுங்காக விளையாடல அப்படின்ட்டு இருக்கான். ஸோ ஐ திங்க் இன்னும் வந்து எனக்கு ஆர்சனல்ல இருந்து வெளியே யோசிக்க முடியல, பட் இஃப் ஹி கோஸ் அவே பரவாயில்ல அப்படின்ட்டு தான். ஓகே. யா, ஆர்சனல் பத்தி பேசணும் லேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல, மத்த கிளப்ஸ் பத்தி பேசணும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு, எடி என் கேட்டி இருக்கா? இது மார்சேல்ல ஏதோ கனெக்ஷன் இருக்கு சொல்றாங்க, அப்படியா? மார்சேல் வந்து பிட் பண்ணாங்க அப்படின்றாங்க, தெரியல அது வந்து பயங்கர வேக அது அது லெஜிட்டா? அது வந்து கொஞ்சம் லைட்டா வந்து கூதல் மாதிரி இருந்தது. அதான் நான் நம்பல, அதான் எனக்கு தோணுச்சு 20 மில்லியன் கொடுத்து நம்ம வேணாம்னு சொன்னோமா. ஆமா, லைட்டா கூதல் மாதிரி இருந்தது. சோ நான் நம்பல அத. அதோட ஆர்சனல் பத்தி பெருசா லிங்க்ஸ் இல்ல இல்ல ப்ரோ? ஆமா ஓகே. மெரினோ வந்து ஆர்டெட்டா இன்ட்ரஸ்ட் அப்படின்றாங்க, ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கரெக்ட், கான்கிரீட்டா எதுவும் இல்ல. ஆமா, ஏதோ 30 மில்லியன் யூரோஸ் கொடுத்தா ஐ திங்க் யூ வில் கெட் மிக்கேல் மெரினோ. 28 இயர்ஸ் ஓல்ட், குட் பிளேயர். அவன் வந்து ஜெர்மனியோட வர அந்த கோல் அடிச்சான் எக்ஸ்ட்ரா டைம்ல. ஸோ நல்ல பிளேயர் தான். பட் ஆர்சனல் நியூஸ் முடிச்சிட்டோம்னா லெட்ஸ் கோ டு அதர் கிளப்ஸ். அதர் கிளப்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் ஜாஷ்வா ஜெர்க்ஸி நெதர்லாண்ட்ஸ் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க ப்ரோ டு மேன்செஸ்டர் யுனைடெட். ஆல்மோஸ்ட் தன் 42.5 மில்லியன் யூரோஸ் ஓவர் தெரியல எவ்வளோ இயர் கான்ட்ராக்ட்னு தெரியல எனக்கு. 5+1 இயர் ஆக்சுவலி கான்ட்ராக்ட் இப்போ தான் பார்த்தேன், டேவிடான்ஸ் டீம் போட்டுக்கிறது. ஸோ ஜாஷ்வா ஜெர்க்ஸி போன வாரம் நம்ம பேசும்போது ஹைலைட் பண்ணியிருந்தோம், பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் தன் ஒரு என்ன சொல்றது கிளப் ஸ்டேட்மெண்ட் தான் தேவை. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பிளேயர், ஐ மீன் டீசன்ட் பிளேயர், இந்த யூரோல பார்க்கும்போது டீசன்ட் பிளேயர். பயங்கரமா வந்து இப்போ ஒரு அந்த நெதர்லாண்ட்ஸ் டீம்ல வந்து ஒரு கோடி கேக்போ மாதிரியோ, ஒரு மெம்பிஸ் டிபாய் மாதிரியோ வந்து ஒரு என்ன சொல்றது அப்படியே சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயரா எனக்கு தெரியல. பட் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ஜாப், இப்பெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ
அந்த இடத்துல வந்து பண்ணா வெதர் ஹி வில் ஃபிட் யுனைடெட்னா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து எங்க ஃபிட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யார் யாரை தூக்கிட்டு எந்த இடத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல வந்து நான் கொஞ்சம் தெரியல. இதுல சொல்ற மாதிரி அருண் ப்ரோ சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் வாங்கினாலும் எவ்வளோ நீடில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 40 மில்லியன் கொடுத்து வாங்குற பிளேயர்னால அவங்களோட நீடில் பயங்கரமா மூவ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இப்பதான் போன சீசன் தானே ஹாய்லாண்ட் வாங்கினாங்க. ஆமா ஸோ ஹாய்லாண்டை உட்கார வச்சு விளையாட வைக்கிற அளவுக்கு இவன் சூப்பர் பிளேயரா தெரியல. இல்ல ஹாய்லாண்ட் பிகாஸ் அது அவைலபிலிட்டி இல்லாததுனாலயா அதுதான் எனக்கு தெரியல. அது ஃபர்ஸ்ட் சீசன் தானே, ஒரு சீசன் தான் இருக்கு, அதுக்குள்ள அவைலபிலிட்டி இல்லைன்றதை எப்படி வந்து முடிவு பண்ண முடியும்? அண்ட் அதுதான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு அவுட் ரைட்டா ஒரு பிளேயர் இருக்கான், ஒரு பிளேயர் வந்து வந்துட்டு ஓகே ஹாய்லாண்ட் உட்கார வச்சுருவான், இல்லைன்னா ஹாய்லாண்டுக்கு ஒரு பயங்கரமான வந்து போட்டி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இது தெரியல, ஏன்னா வந்து நான் ஒருவேளை வந்து பொலோனியா இதெல்லாம் நான் பாக்குறது இல்ல, இட்டாலியன் ஆக்சுவலா அங்கதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பொலோனியா வந்து போன சீசன் சூப்பரா ஆடினாங்க, அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ல முடிச்சாங்க தியாகோ மோட்டாவோட. அதனாலதான் தியாகோ மோட்டா வந்து ஜூவென்டஸ்க்கு போயிருக்காரு இப்போ. ஸோ ஜாஷ்வா ஜெர்க்ஸி ஹேட் அ ரிலீஸ் கிளாஸ் போல, ஐ திங்க் இது ரிலீஸ் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஹேட் அ டீசன்ட் சீசன் ப்ரோ, 34 செரியா கேம்ஸ்ல வந்து 11 கோல் வச்சிருக்கிறான். நாட் அ கிரேட் ஸ்டாட் பட் டீசன்ட் ஸ்டாட், 11 கோல்ஸ் இன் 34 11 பிரீமியர் கோல்ஸ்ன்னும் போது சரி இப்போ சரியா ஹாய்லாண்ட் வந்து ஹாய்லாண்ட் வந்து நாட் அ பேட் ஃபினிஷர். அவங்களுக்கு வந்து யா யா ப்ராப்ளம் வந்து ஃபார்வர்ட் லைன்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு அவங்களோட ப்ராப்ளம் வந்து மிட்ஃபீல்ட்ல இருக்க மாதிரி தான் மிட்ஃபீல்ட் தெரியுது. யா அப்படின்னும் போது அவங்க இங்க ஒரு 40 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ப்ராபப்ளி மிட்ஃபீல்ட்லயும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. யுனைடெட் பத்தி தெரியாதா, காசு வந்துகிட்டே இருக்கும் அல்ல அல்ல அப்படியே, அதனால வந்து அதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் தெரியல, இது இந்த பிளேயர் வந்து குட் பி எ ஃபியூச்சர் சைனிங்ன்ற மாதிரி தான் எனக்கு. இல்ல ஹாய்லாண்ட் இப்பதான் ஸ்டாட்ஸ் பாக்குறேன், 30 கோல்ஸ்ல சாரி 30 கேம்ஸ்ல 10 கோல் அடிச்சுக்கிறான். ஸோ நாட் பேட் ஆக்சுவலி, வெரி கம்பேரபிள் ஸ்டாட்ஸ். ஸோ தெரியல, ஐ டோன்ட் நோ, பட் யா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மீன் வயல் அதே மேன்செஸ்டர் யுனைடெட் வந்து ஐ திங்க் ஜாரட் பிராத்வேட்டோட வேல்யூவேஷன் மீட் பண்ண மாட்டுறாங்க போல. ஐ டோன்ட் நோ ரியலி ஹவு மச் எவர்டன் வாண்ட், எவர்டன் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல, பட் வேல்யூவேஷன் மீட் பண்ண மாட்டேன்றாங்க. இதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ப்ரோ, ஜாரட் பிராத்வேட்? நான் கேள்விப்படல, பட் எனக்கே வந்து வேல்யூவேஷன் மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது எப்பா அவ்வளோ பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாது எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ரோ, இங்கிலீஷ்ல அதனாலதான். இருந்தாலுமே சொல்றேன், ஐ டோன்ட் திங்க் எவர்டன் தான், இட் நாட் பிளே ஃபார் லைக் ஏதோ பயங்கரமான இதெல்லாம் கிடையாது. பெருசா வந்து ஒரு தெரியல அவங்க, ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு அவுட் கோயிங் யாரு, இவன் தானே அவுட் கோயிங் அவங்களுக்கு சென்டர் பேக்ல இருந்து. ஐ மீன் அவங்களுக்கு சென்டர் பேக் தேவைதான், அதுல எந்த குறையுமே அதுல எந்த இதுவுமே க்வெஸ்சன் பண்றதே கிடையாது. ஆமா அவங்களுக்கு சென்டர் பேக் தேவை. அகைன் ஒன் ஆஃப் த சைனிங்ஸ் விச் ஐம் நாட் வெரி கன்வின்ஸ்ட். சூப்பர் எவர்டன் வாண்ட் ஐ திங்க் 70 மில்லியன் பவுண்ட்ஸ் ஃபார் ஜாரட் பிராத்வேட். எனக்கு தெரியல அது வந்து கரெக்டான அமௌண்ட் ஆனது. அண்ட் பட் நமக்கு தெரியும், பட் யுனைடெட் யுனைடெட் வந்து ஹவ் பிட் 45+5. அது அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான நம்பர்ஸ் மாதிரி இருக்கு. நானும் அதான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. யா ஐ திங்க் தட் இஸ் அக்செப்டபிள் னு சொல்லிக்கலாம். 45 அதிகம் தான் என்ன கேட்டா. பட் ஸ்டில் நான் என்ன இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணல இல்ல, ஹி பிளேட் ஃபார் எவர்டன். என்னதான் நம்ம சொன்னாலும் எவர்டன் இஸ் எவர்டன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஓகேவா, அவங்க வந்து இப்போ எவர்டனும் யுனைட்டடும் ஒரு மாதிரி டீமா கிடையாது. எவர்டன் வந்து நிறைய டிபெண்டிங் பண்ற டீம், தே ஆர் நாட் எ டீம் தட்ஸ் கோயிங் டு இன்வால்வ் ஹிம் இன் அதர் திங்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ யுனைடெட்ல யார் யார் வெளியே போற டிபெண்டர்ஸ், இவங்க தே சே மெக்வயர் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, பட் எனக்கு தெரியல, நாட் ஷுவர். பட் ஐ டோன்ட் நோ, பட் என்னன்னா இப்போ என்ன காமெடினா, எவர்டன் வந்து எதுக்கு விற்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க விற்கணும், பிஎஸ்ஆர் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெட்லைன் இருக்கு ஆக்சுவலா. அது ஏன் பண்ண மாட்டேறாங்கன்னு தெரியல, அன்லெஸ் தே ஹாவ் சம்திங் அப் தேர் ஸ்லீவ். தெரியல எனக்கு அதுதான். சரி சைன் பண்றது ஓகே, ஹி இஸ் எ டீசன்ட் எனஃப் பிளேயர், குட் குட் ஃபார் அந்த பொசிஷன் தேவை யுனைடெடுக்கு. ஆனா 70 மில்லியன் கொடுத்து வாங்குவாங்களா ஜாரட் பிரைத்வேட்ன்றது டவுட்டா தான் இருக்கு. ஆனா யுனைடெட்ன்றதுனால கொஞ்சம் பைத்தியகாரத்தனமும் செஞ்சு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
இல்ல வெறும் ஜாரட் பிராத்வெட் கூட இல்லையா, தேர் லிங்க் டு மத்தாயஸ் டெலிக்ட் ஹெவிலி அஸ் வெல். சோ இப்போ ரெண்டு பேருமே வாங்கினானுங்கன்னா கண்டிப்பா வந்து ஐ திங்க் மெக்வயர் ஆன் அவுட் தான் தோணுது எனக்கு. ஐ ஹாவ் ஃபீலிங் தே வில் ட்ரை டு செல் ஹிம். சோ இல்லனா வந்து வேலைக்கு ஆகாது. தே அவனுங்களோ தே ஹாவ் டு பேலன்ஸ் தி புக்ஸ் இன் சம் வே. சோ அது ஒண்ணு. மத்தபடி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா யுனைடெட் பத்தி? மத்தபடி ஒன்றும் தெரியல. ஓகே, நானும் பெருசா டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பெருசா எதுவும் இல்லை. கடைசியா நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன், யூஎஸ் மென்ஸ் நேஷனல் டீம் ஹேஸ் கான்டாக்டட் யோகன் கிளப் ஃபார் த நேஷனல் டீம் கோச். கரெக்ட், மீம் பண்றதா? ஒரு 5 மணி நேரத்துலயே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன். சோ வாய்ப்பே இல்ல, பிகம் நேஷனல் கோச்னா வந்து யூரோப்ல எவ்வளவு டீம்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி, அவனுக்கு ஒரு இடமும் தெரியாது, அது ஒரு டீமும் கிடையாது. அது வந்து ஒரு லூசுத்தனமான நியூஸ். எதுக்குடா நீங்க போய் அங்க, அதாவது என்ன சொல்றது, ஒரு மூவில வரும், நீ வந்து உட்காந்துட்டு இருப்பான் பேங்க்ல போயிட்டு, எவ்வளவு அங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 10 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்படிங்களா? ஓகே, எப்ப பண்ண போறீங்க? நாளைக்கு லாட்ரி விழுந்தோடனே இங்கேதான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்ற மாதிரி. எதுக்குடா உங்களுக்கு இதெல்லாம் வைத்தியகாரத்தெல்லாம்? கரெக்ட். ஓகே, நம்ம அப்படியே யூஎஸ் மென்ஸ் நேஷனல் டீம் பத்தி பேசிட்டோம். நம்ம கோப்பா அமெரிக்கால இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ, இல்லைனா ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. கோப்பா அமெரிக்கா நீங்களே உங்ககிட்ட தான் கேட்கணும் இந்த கேம். அர்ஜென்டினா வர்சஸ் கனடா, நான் வந்து 2 கோல் போட்ட வருமா தான் பார்த்தேன் ஆக்சுவலா இந்த கேமை. நான் ஒழுங்கா பார்க்கல, பட் கனடா நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் எனிவே டேலண்ட் வாஸ் டூ மச் நினைக்கிறேன் ஃபார் அர்ஜென்டினா. ஸோ நீங்க எப்படி பாத்தீங்க இந்த கேமை? நான் கேம் பார்த்தேன், ஏன்னா நான் கனடால இருக்கிறதுனால வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேம் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, அர்ஜென்டினா இந்த ஹோல் டோர்னமெண்டே வந்து ஒரு என்ன சொல்றது, வாக் இன் த பார்க் மாதிரி தான் விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ஃபிக்ஸ்சர்ஸ் ஈஸியா இருந்திருக்குல ஓரளவுக்கு, அந்த எக்வடார் கேம் தவிர எல்லாமே பிரீஸ். ஃபிக்ஸ்சர்ஸ் ஈஸின்றதோட அவங்க விளையாடுறதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகே விளையாடலாம் என்ன அப்படின்ற மாதிரிதான் விளையாடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த கேம்லயே அந்த மாதிரிதான் இருந்தது. பேக் ஃபோர் வந்து ஓபன் பண்ணாங்க, நிறைய வந்து டிஃபென்சிவ் லைன் வந்து இவங்களுக்கு ஓப்பனா தான் இருந்தது. நிறைய கனடாவில இன்ட்ரோஸ் பண்ண முடிஞ்சது. அட் ஒன் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேம் நம்பர் ஆஃப் சேம் அமௌண்ட் ஆஃப் பொசிஷன், சேம் நம்பர் ஆஃப் பாசஸ், அப்படிதான் சேம் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ், அப்படிதான் இருந்தது. இத்தனைக்கும் வந்து கனடால வந்து ஐயோ அந்த ஃபார்வர்ட் லைன் ஜானதன் டேவிட், ஐயோ தப்பி எதுனா இந்த கோல் எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி இருந்து சுத்தமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷூட்டிங் டைரக்ஷனே இல்ல, எங்க இருந்தோம்னா எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல ப்ரோ அவனுக்கு, அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு சத்தியமா இல்ல அவனுக்கு, சுத்தமா இல்ல. அந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஓகே விளையாடுங்க விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. டீபால் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பால விட்டுட்டு ஓட விட்டுட்டு அப்புறம் போய் ஒரு டேக்கிள் போட்டு எடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு கேம்ல வந்து எதுவும் இல்லை. மெஸ்ஸி வந்து ஒரு 2-3 ஷாட்ஸ் வந்து கண்ணாப்பினான்னு எடுத்தது. பட் ஒரு ஓசி கோல் அடிச்சது, அது ஓசி கோல் அடிச்சது ஓகே, ஆனா அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் சூப்பர் பாஸ் போட்டு அது இவன் நம்மளு ஆல்வரஸ் இருக்கானே தம்பி என்னப்பா இது 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 நீ உள்ள அறிவு இல்லாமே அதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் அந்த கேம்ல வந்து எனக்கே வந்து பெருசா இல்லை. பட் இந்த டோர்னமெண்ட்ல ஐ எம் வெரி இம்ப்ரெஸ் வித் கனடா. நிறைய பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கோப்பா அமெரிக்கா இல்ல, இது ஃபர்ஸ்ட் கோப்பா அமெரிக்கா செமி ஃபைனல், சோ அதுவே இம்ப்ரெசிவ் தான். விஜய் ப்ரோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, ஸோ நானே பேசுறேன் இந்த கேம் பத்தி. விஜய் ப்ரோ வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? இன்டர்நெட் இல்ல, அதுதான் சொல்றேன்ல, இப்போ கனடா வந்து நான் எங்க விட்டாங்க எங்க நீங்க பேசுறீங்கன்னு தெரியல. பட்
டைரக்ஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு டீம் மாதிரி இருக்கு. அண்ட் கீப்பர் வந்து கண்டிப்பா வந்து சொல்லிதான் ஆகணும். கீப்பர் வந்து கிரெப்பு, கிரெப்பு தானே, ஆமா மேத்தியஸ் கிரெப்பு, அவன் வந்து இம்ப்ரெஸ் மீ அலாட். நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பேரன் ராம்ஸ்டேல் போயிட்டா மேத்தியஸ் கிரெப்பு வந்து யூஎஸ்ல இருந்து தூக்கிட்டு வந்து இப்படி எல்லாம் நான் கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஷார்ட் ஸ்டாப்பர். ஈவன் இதுக்கு முன்னாடி லெவல், இதுக்கு முன்னாடி லெவல்லே வந்து அந்த இது பெனல்டிஸ் போகும்போது கூட வந்து நல்லா ஸ்டாப் பண்ணான். ஸோ ஹி வாஸ் வெரி குட். So Canada team looking forward to in future looks bright. ஆமா இல்ல இல்ல future definitely looks bright. ஆனா அதை விட வந்து இந்த பிளேயர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது, நம்மளே ஜானதன் டேவிடோட லிங்க் இருந்தோம்ல. சோ இட் இஸ் ஹை டைம் வி கேன் லுக் அட் சம் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து இப்போ என்ன சொல்றது, வேற 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 எங்க டேலண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி வந்து யூரோல பார்த்தோம் டர்க்கி டீம்ல இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே டர்க்கி டர்க்கிஷ் லீக்ல இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுச்சுடா. அந்த மாதிரி வந்து கெனடியன் டீம்ல இவ்வளவு டேலண்ட் இருக்கா, மேபி இட்ஸ் டைம், இட்ஸ் ஹை டைம் ஸ்கவுட்ஸ் வந்து நார்த் அமெரிக்கன் டீம்ஸையும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்னு. இன்ஸ்டெட் ஆஃப் யூஷுவல் வந்து யூரோப்ல இருந்தே வந்து டேலண்ட்ஸ் பாக்குறது, இல்லைன்னா வந்து சவுத் அமெரிக்கால இருந்து டேலண்ட்ஸ் பாக்குறது தாண்டி, வி ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் அட் நார்த் அமெரிக்கா டூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அண்ட் இங்கதான் வந்து இந்த கேம் பத்தி முடிச்சிட்டோம். பட் கனடாவோட டோர்னமெண்ட் முடியல. கோப்பா அமெரிக்கா ஹேஸ் அ பிரான்ஸ் பிளேஸ் கேம் அஸ் வெல். ஸோ இந்த தேர்ட் பிளேஸ் கேம் பேசுறதுக்கு முன்னால நம்ம அந்த இன்னொரு செமிஃபைனல் பத்தி பேசிடுவோம். உருகுவாய் வர்சஸ் கொலம்பியா. ப்ரோ இந்த கேம் வந்து ஐயோ, கேம்ல நடந்ததை விட கேம்க்கு அப்புறமா கூட நிறைய நடந்தது. கொலம்பியா ஒரு கோல் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் போட்டதுக்கப்புறமா உடனே வந்து ஒருத்தனுக்கு ரெண்டாவது எல்லோ கடிச்சு ரெட் கார்டு வாங்கிட்டான் ப்ரோ. ஜெஃபர்சன் இல்லாம தான் அடிச்சுக்கிறான் கோல், இந்த போர்ன்மவுத் பிளேயர். அதுக்கப்புறமா வந்து ஒருத்தன் சென்ட் ஆஃப் ஆயிட்டான் ரெண்டாவது எல்லோ அவனுக்கு. அவன் பேர் வந்து டேனியல் முனோஸ். 31st minute அண்ட் கிறுக்கு பையன், லைக் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் வாங்கியிருக்கிறான். நான் என்ன நினைச்சேன், அதுக்கப்புறமா வந்து ஓகே செகண்ட் ஹாஃப் பிஎல்சா வர அட்டாக்கிங் ஃபுட்பால் தான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து உருகுவாய் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் கோப்பா அமெரிக்கால வந்து எக்ஸ்ட்ரா டைம் கூட இல்லல்ல. ஸோ டைரக்டா கேம் முடிஞ்சக்கப்புறமா பெனல்டிஸ். ஸோ ஐ திங்க் தே வில் வாண்ட் டு ஃபினிஷ் தி கேம். நான் செகண்ட் ஹாஃப்லயே முடிச்சிருவாங்கன்னு தோணுச்சு எனக்கு. அடப்பாவுமே, அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ப்ரோ ஆரம்பிச்சானுங்க, ப்ரோ ஆரம்பிச்சானுங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க. 67th நிமிஷத்துல லூஸ் சாரிஸ் வந்துக்கிறான் உள்ள. நினைச்சா இன்னைக்கு வந்து கன்ஃபார்மா வந்து இன்னைக்கு வந்து அது ஷாக்கா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து வெடிதான் இருக்குது இன்னைக்கு கேம்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அது அந்த சைடு பாத்தீங்கன்னா கொலம்பியா வந்து ப்ரோ கேம் முடிச்சிருக்கணும் ப்ரோ. 2 1-on-1 சான்ஸ் விட்டுக்கிறானுங்க ப்ரோ. கேவலமா விட்டான், அதே பிளேயர் தான் விட்டான். ஒண்ணு வந்து கோல் கீப்பர் பட்டு போஸ்ட்டு, இன்னொன்னு வந்து வெளியே அடிச்சிட்டான். அந்த கேம் அந்த கோல் அடிச்சிருந்தா கேம் கில் ஆயிருக்கும். பட் உருகுவாய் ப்ரோ ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலா ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருந்தாங்க. ஐ திங்க் கொலம்பியா டிசர்வ்ட் இட். அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்ல செம்மையாடி இருக்கானுங்க ப்ரோ. கொலம்பியா வேற லெவல். லூயிஸ் டியாஸ் விட ப்ரோ, விஜய் ப்ரோ, லூயிஸ் டியாஸ் விட அந்த பேரை சொல்லாதீங்க, அந்த பேரை சொல்லாதீங்க. சொல்லிதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும் ப்ரோ. 2010 வேர்ல்ட் கப்ல வந்து சார், 2010 தாமோ கரெக்ட், அவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. 2014 பிரேசில்ல கெத்து காமிச்சான் ப்ரோ. 2024 ஹாமேஸ் ராட்ரிகஸ் வேற லெவல். எல்லா கேம் மேன் ஆஃப் தி மேட்ச். திரும்ப ஒரு தடவை ரியல் மேட்ரிட் அசைன்மென்ட் வச்சிருவோமா? திரும்ப இன்னொரு கரெக்ட் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சான்ஸே இல்ல. அவன் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து இன்ஃபேக்ட் அவன் பிரேசிலியன் லீக் விளையாடுனுங்கிறான். அங்கேயே வந்து ஹி டசன்ட் கெட் பிக். ஏன்னா அவன் வந்து நம்பால் பத்தி தான் தெரியும்ல, ஒர்க் ரேட் எல்லாம் அவ்வளவு இருக்காது. கொஞ்சம் சோம்பல்ல அவரு. சோ பட் செம்மையா ஆடி இருக்கிறான். அண்ட் ப்ரோ கொலம்பியா டிசர்வ்ட் இட் ப்ரோ. சான்ஸே இல்ல. நீங்க எப்படி பாத்தீங்க இந்த கேம்? நான் தான், எனக்கு வந்து வழக்கம் போலதான் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி கேக் போக்கு என்ன சொன்னமோ அதேதான்.
லூயிஸ் டியாஸ் வந்து எப்பவுமே வில்லனாவே பார்த்து பழகிட்டோமா, இந்த கேம் பார்க்கும்போது எனக்கு வந்து டேய் உனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ நல்ல டேலண்டடா தானே இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே லூயிஸ் டியாஸ் இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா நம்ம தலைவன் நூனஸ் இருக்கான் பாருங்க, ஐயோப்பா இங்கேயும் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியடா அப்படின்ற மாதிரி. பட் அவன் நல்ல பொசிஷன்ல இருந்தா ஆஃப் சைடுன்னு அர்த்தம். அவன் நல்ல பொசிஷன்ல இன்னொரு விஷயத்துல அவன் நல்ல பொசிஷன்ல இருந்தா கண்டிப்பா வெள்ளாச்சிரும். அதுதான் இது ரெண்டு தான் நடக்குது அவனுக்கு. ஆமா, பட் நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யுருகுவே வில் கோ த்ரூ நினைச்சேன், ஏன்னா பியல்சா பத்தி தெரியும்ல, அப்படிதான் நினைச்சேன். பட் கேம் விளையாடும் போது கண்டிப்பா அது என்ன சொல்லுவாங்க, உசுர கொடுத்து விளையாடுறதுன்ற மாதிரி கொலம்பியா பிளேடு சூப்பர் கேம், Unbelievable. உசுர கொடுத்து விளையாண்டாங்க. சோ தே டிசர்வ் டு பீ இன் தி ஃபைனல். வாங்க Definitely. அப்படியே அப்படியே டக்கு டக்குனு மூவ் பண்ணுங்க, Yeah, yeah. பாப்போம். Correct. So, நம்ம ஃபைனல் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது முன்னால தேர்ட் பிளேஸ் ப்ரெடிக்ஷன் ப்ரோ, தேர்ட் பிளேஸ் கனடா ப்ரெடிக்ஷன் உருகுவாய். கனடா உருகுவே, உருகுவாய். ஆ உருகுவே உருகுவாயா? நானும் அதான் நினைக்கிறேன். ஐ திங்க் கனடா இன்னும் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். ஐ திங்க் ஃபியூச்சர் கோப்பா அமெரிக்காஸ் ஐ திங்க் வில் பி பெட்டர் ஃபார் டேலண்ட் தம். இருக்கு, டேலண்ட் இருக்கு, பட் தே ஆர் தே ரன் தி ரேஸ்ன்ற மாதிரி இருக்கு. பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா இப்போ லாஸ்ட் கேம்லயே வந்து அவங்க இவன் ஜானத்தன் இவன் அல்ஃபான்சோ டேவிஸ் பாத்தீங்கன்னா இன்ஜர்ட் ஆகி கிளம்புறான், ஸோ ஆல்ரெடி பியூக்கானன் இன்ஜர்டு, ஸோ ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் லைக் மச் இன் தேர் டேங்க்ஸ். கரெக்ட். யா யூ ரைட். எனக்கு இன்னொரு கேள்வி இருந்தது ப்ரோ, இப்போ தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்குமா இல்லைனா டைரக்ட் பெனல்டிஸா? டைரக்ட் பெனல்டிஸ் கொஞ்சம் வேர்டா இருக்கு ப்ரோ அது ஆக்சுவலா. பட் எனிவே வாட் எவர், டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட் ஞாபகம் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். இருக்கா அலெக்சிஸ் சான்செஸ் ரெண்டு தடவை பேக் டு பேக் அடிப்பாங்க, அதுல வந்து ஒரு தடவை அர்ஜென்டினாவோட இந்த மாதிரி டைரக்ட் பெனல்டிஸ்ல தான் அடிப்பாங்க, ஓகே மெஸ்ஸி அதுல ஓகே மிஸ் பண்ணுவான் பெனல்டின்னு கரெக்ட். நினைக்கிறேன். யா 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 யூ ரைட். ஓகே அடுத்த ஐ மீன் அடுத்த கேம் இஸ் தி ஃபைனல், அர்ஜென்டினா கொலம்பியா. ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அர்ஜென்டினா டூ மச் அர்ஜென்டினாவா? டேலண்ட், டூ மச் டேலண்ட். கொலம்பியா எவ்வளவுதான் இருந்தாலும் அர்ஜென்டினா இஸ் டூ மச் டேலண்ட். அவங்க வந்து டிஃபென்சிவ்லி வெரி சாலிட் டீம், இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு கோல் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், எக்வடாரோட ஒரு கத்து தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் வந்து ஐ திங்க் தேவ் ட்ரான் ஒன் கேம் ஆர் சம்திங், இல்லை மற்ற எல்லா கேமும் தேவ் ஒன் இதர் ட்ரான் ஒன் கேம் ஆர் டூ கேம்னு நினைக்கிறேன். பட் தேவ் நெவர் இந்த மாதிரி அன்பீட்டன் ரன்ல தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் ரைட் தெரியல, அது கரெக்டா சொல்ல முடியல, பட் அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ தேர் இன் ஒரு நல்ல செட்டான டீம், எல்லா பிளேயர்ஸுக்கும் அவங்க பொசிஷன் என்னன்றது தெரியும். நம்ம போர்ச்சுகல் பத்தி பேசும்போது அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருந்தோம், நான் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கணும் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கணும், அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த டீம் இருக்கு. தே டோன்ட் கரெக்ட். ட்ரை டு ஃபைண்ட் மெஸ்ஸி அப்படின்ற மாதிரில, மெஸ்ஸி இருக்கான் பெருசா வந்து பழைய மெஸ்ஸியா அப்படின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஜாலியா அப்படி நடந்துட்டு அப்படிதான். பட் டீம் ரிவால்வ் டசன்ட் ரிவால்வ் அரவுண்ட், டீம் பாட்டுக்கு விளையாடும், நடுவில் மெஸ்ஸிக்கு ஒரு சான்ஸ் இருந்தா ஹி வில் பிளே அப்படின்ற மாதிரி, தே ஆர் கரெக்ட். லிட்டரலி பிளேயிங் 10 மென் வித் மெஸ்ஸி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, ஒரு யா பாசஞ்சரோட விளையாடுற மாதிரி தான் இருக்கு. பட் தி டீம் ரிவால்வ்ஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி, அதனால அர்ஜென்டினா மைட் வின். கரெக்ட். யா ஐ அக்ரி. எனக்கு பெருசாக எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஐ திங்க் எக்கோ எவ்ரி திங் வாட் யூ சே. டூ மச் டேலண்ட். கோப்பா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கொலம்பியா ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு, 2001 வென் தேவர் த ஹோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் 2019 தான் கொலம்பியா ஹேஸ் பீட்டன் அர்ஜென்டினா. ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஐ வுட் லைக் டு சி கொலம்பியா வின், ஒரு புது வின்னர் அதர் தென் பிரேசில் அர்ஜென்டினா. பட் இஃப் ஐ திங்க் அர்ஜென்டினா கோயிங் டு வின். ஏதாவது ஸ்கோப் ப்ரெடிக்ஷன் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறதில்ல, ஸ்கோப் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுறதில்ல. ஓகே நோ ப்ராப்ளம். நான் வந்து ஓகே, வி டோன்ட் கேர் அபவுட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ், ரிசல்ட் தான் முக்கியம். ஸோ அர்ஜென்டினா வினிங். ஆல் ரைட், வி ஆர் கம்மிங் பேக் டு யூரோப் ப்ரோ. யூரோப்புக்கு வந்துட்டோம். நம்ம இந்த கேம்லேருந்து ஆரம்பிப்போம், இந்த ஸ்பெயின் வர்சஸ் ஃப்ரான்ஸ் கேம்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ரோ பிரான்ஸ் ஓப்பன் பிளேல கோல் அஷ்டானுங்க, அதுவே வந்து ஷாக்கிங். அது எனக்கு என்னடா டக்குன்னு அஷ்டானுங்க, ஏர்லி ஹவர் அஷ்டானுங்க. நினைச்சேன் ஓகே இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிரான்ஸ் போல இன்னைக்கு பார்க்கலாம், மேபி மேபி டெஷாம்ஸ் ஹஸ் ரியலி டன் சம்திங் நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி பட் அந்த கோல் அடிக்கிறது முன்னாலேயே ஃபேபியன் ரூயிஸ்க்கு ஒரு சரியான ஹெடர் சான்ஸ் இருந்தது. லாமின் யமால் தான் போட்டான்.
நினைச்சேன் சொல்லுங்க. இல்ல இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பிரான்ஸ் ஸ்டார்டட் வெரி பிரைட்ல, ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ மீன் ஸ்பெயின் வந்து ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், அவங்க தான் இந்த டோர்னமெண்டோட பட்டாசுனா அவங்க தான். சும்மா வந்து கேம்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் ஃபுட்டடா பயந்து பயந்து எல்லா டீமும் பயந்து பயந்து விளையாடுறாங்க அவங்கள தவிர. தே ஹவ் நோ ஃபியர், ஒரு பயங்கர ஃப்ரீடமா அப்படி விளையாண்ட ஒரு டீம் தான் அது ஸ்பெயின். பட் பிரான்ஸ் இந்த வாட்டி வந்து நம்ம சொன்னோம் போன இதுலயே போன எபிசோட்லயே பேசும்போது சொன்னோம், ராபியோ வந்து கண்டிப்பா மிட்ஃபீல்ட்ல போடணும், அதுவும் அவனை பேஸ் ஆஃப் த மிட்ஃபீல்ட்ல போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். டெஷாம்ஸ் டிட் தட். அதே மாதிரி வந்து இது வந்து சொன்னோம், ஃப்ரண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை இருக்கு, தே நீட் டு ஸ்டார்ட் டெம்பலே அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவும் வந்து டெஷாம் பண்ணாது. ஹி ஆக்சுவலி பிக்ட் அ ரியலி குட் சைட். என்னன்னா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா இது பண்ணிருக்கலாம், பேர் என்ன சொல்றது, இவன் ஆண்டுவான் கிரீஸ்மேனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிருக்கலாமோ கோலாமியானிக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கோல் விழுந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஜஸ்டிஃபைட் இஸ் கோல் செலெக்ஷன். ஃப்ரண்ட் ஃபுட்டடா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிக்ரெஸ் ஆனாங்க பாருங்க. பிரான்ஸ் பிரான்ஸ் தான் அப்படின்றத காட்டுறதுக்கு ரிக்ரெஷன் பண்றது, அதுதான் என்னால திரும்பவும் காண்டே தான். கோல் பத்தி பேசியே ஆகணும் ப்ரோ, லமின் யமால பத்தியே பேசி ஆகணும். ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி இருங்க, இது ஸ்பெயினோட ஸ்டார்டிங் லைன் அப் வந்து ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? எனக்கு நம்ம பேசணும் தான், நவாஸ் தான் வந்து ரைட் பேக் ஆடணும் அப்படின்னு பேசணும். ஆனாலும் ரைட் பேக் நவாஸ் போட்டது வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அந்த சைட் தானே எம்பாப்பே ஓட போறான், எப்படி வந்து நவாஸ் இந்த ஏஜ்ல எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவான்னு நினைச்சுதான் இது பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? இல்ல ப்ரோ இல்ல, நான் சொன்னேன்ல நவாஸ் தான் ஆடுவான்னு, பிகாஸ் வேற யாரும் இல்ல. மேபி இன்னொரு தெரியல, மேபி இன்னொரு என்ன சொல்றது, ஒரு சென்டர் மிட் போட்டு ஆடி இருக்கலாம் மேபி இஃப் யூ வாண்டட். பட் ஐ திங்க் ஹி வாண்டட் அ நேச்சுரல் அந்த, பிகாஸ் நவாஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரைட் விங்கர், அவன் அதுக்கப்புறமா தான் ரைட் பேக் ஆடுனான். சிட்டிக்குலாம் அவன் ரைட் விங் தான் ஆடினான். ஸோ ஐ திங்க் த மேனேஜர் நியூ, ஓகே வி நோ வாட் வி கேன் கெட் ஃப்ரம் ஜேசஸ் நவாஸ், வாட் வி கான் கெட் ஃப்ரம் ஜேசஸ் நவாஸ். ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தது தான், பட் ஐ திங்க் அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் ப்ரோ அது. ஸோ டு பி ஆனஸ்ட், எம்பாப்பே இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கணும், அவனா அவனை பண்ணல. ஸோ அதுதான். பட் மற்றபடி எதுவுமே இல்லை. ஐ நியூ லனோமான் வாஸ் லைக் சஸ்பெண்டட், ஸோ அவனால் ஆட முடியாது. காவால் ஆல்ரெடி பேசிட்டோம். மற்றபடி எல்லாம் த டீம் பிக்ஸ் இட் செல்ஃப் ப்ரோ. ஸோ யா இப்ப சொல்லிதான் ஆகணும் ப்ரோ, 16 வயசு பையன். நம்ம 16 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. சோ யா வேற லெவல் ப்ரோ. அண்ட் யா டெஃபினெட்லி டேலண்ட் டு வாட்ச் அவுட். மெஸ்ஸி குளிப்பாட்டுக்கிறாரு இந்த பையனை. சோ வந்து மெஸ்ஸி யாரு குளிப்பாட்டினாலும் இந்த மாதிரிதான் ஆகணும் போல. அதான் மீம்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்கல்ல, அடுத்து பிறக்கிற பையனை நேரா கொண்டு போய் மெஸ்ஸி குளிப்பாட்டுறா அப்படின்ற மட்டும் இல்ல. இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன், யமாலுக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறான் போல, ஒரு 3 வயசு பையன். எவனோ ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தான், சர்ஜ் யுவர் பிஸ்கட்ஸ் ப்ளீஸ் கிவ் ஹிம் எ பாத் சொல்லிட்டு. அம்மா காமெடி இருந்தது. சோ யா ஆனா பயங்கரமான டேலண்ட் தான் ஆக்சுவலா. 16 இயர் ஓல்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு வந்து கம்போஷர் இருக்குது, இவ்வளவு வந்து என்ன சொல்றோம், இப்ப வரைக்குமே என்கேடியா வந்து பிச்சுல இறங்கினாலே ஒரு பியரோடய விளையாடுவோம் நமக்கு, ஐயோ இதான் கொடுக்க கொடுத்த சான்ஸ், இதான் கொடுத்த சான்ஸ்ன்றது. அந்த மாதிரி இல்லாம உள்ள இறங்கி ஒரு அவன் என்ஜாய் பண்றான், நான் இங்க இருக்கேன் அப்படின்றத அத வந்து பாக்குறதுக்கே ஒரு சூப்பரா இருக்கு. இந்த ஏஜ்ல எப்படிப்பா உனக்கு இவ்வளவு வந்து கம்போசர் இருக்கு, இவ்வளோ என்ன சொல்றது,
வேர்ல்ட் ஃபுட்பால்ல இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ வேர்ல்ட் ஃபுட்பால்ல நம்ம ஒரு ப்ரெஷரே இல்ல மாட்டுகிறான். இல்ல, அது தவிர நம்ம வேர்ல்ட் ஃபுட்பால்ல வந்து இப்போ என்ன சொல்றோம்னா, எல்லா டீமுமே வந்து ஒரு மாதிரி மெக்கானிக்கல் ஆயிட்டாங்க, ஸ்ட்ரக்சர்ட் பிளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நோ மோர் அந்த வந்து ஜாய் ஆஃப் ஃப்ரீடம் ஃபுட்பால் இல்ல, இல்ல. ஃப்ரீடம் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அது கம்ப்ளீட் ஆப்போசிட் ஸ்பெயின். இப்போ நம்பர் 10 ஒர்க் ஆகாதுன்னு நம்ம தான் பேசணும், நம்பர் 10 தான் போட்டு ஆடுறாங்க, நம்பர் 10 சூப்பர்பா ஒர்க் ஆகுது. அதுதான் நான் சொல்றேனே, இப்போ ஈஎஸ்ஆர் பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுறது கூட, நம்பர் 10 அவன் இருக்கிறதுனால ஒருவேளை ஒர்க் ஆகலையோ நான் யோசிப்பேன். அப்புறம் ஸ்பெயின் பாக்குறேன், நம்பர் 10 இன்னும் ரோல் இருக்கு, இன்னமும் அந்த மாதிரி கரெக்ட். விளையாடுனா இட் வில் ஒர்க். யா நம்ம யூ ஆர் அதை ரைட். எப்படி யூஸ் பண்றோன்றது தான். அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல் ஃபுட்பால் விளையாண்டா, ஒரு எக்ஸ்பிரசிவ் ஃபுட்பால் விளையாண்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் உடைச்சு விளையாண்டாலுமே பிளே நல்லா இருக்கும், யூ கேன் ஒர்க்ன்றதுக்கு ஸ்பெயின் அண்ட் யமால் வந்து இந்த வாட்டி, யமால் மட்டும் இல்ல டீமே தான், பட் யமால், வில்லியம்ஸ் அண்ட் ஆல்மோ வந்து மூணு பேரும் தே ப்ரூவ்டு தட், இந்த மாதிரி வந்து யா நீ ஃபுட்பால வந்து நம்ம எல்லாம் எதுக்காக பார்த்தோம், கப் வின் பண்றதுக்காகவோ இல்ல டாக்டிக்கல் அனாலிசிஸ்க்காகவோ பார்க்கல, ஒரு ஜாய்க்கு தான் பார்ப்போம். அவன் அப்படி பால் எடுத்துட்டு அப்படி போகும்போது அது ஏதோ ஒண்ணு நடக்கும்போது ஒரு மேஜிக் இருக்கும். 90 மினிட்ஸ் பார்க்கும்போது அமெரிக்கன்ஸ், இங்க நார்த் அமெரிக்கன்ஸ் யூஸ்வலா வந்து சொல்லுவாங்க என்ன இருக்கு, எப்பவுமே பால் எடுத்துட்டு க்ளோ ஸ்கோரிங் கேமா இருக்கு, க்ளோ ஸ்கோரிங் கேமா இருக்குன்றதா நார்த் அமெரிக்கன்ஸோட கம்ப்ளைண்ட். ஆனா அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் தான் அந்த 90 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்றது, அந்த ஒரு மொமெண்ட், அந்த மேஜிக் ஒரு மொமெண்ட் வரும்னு சொல்லிட்டு அது வர குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. வேர்ல்ட் ஃபுட்பால்ல, கிளப் ஃபுட்பால்ல எல்லாத்துலயுமே அந்த மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்பெயின் லிட்ரலி இந்த 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 டோர்னமெண்ட்ல தே ஹவ் ரீஇக்னைட்டட் தி ஃபிளேம். அது முக்கியமான காரணம் யமால், வில்லியம்ஸ் அண்ட் ஓல்மோன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. யா ஸோ லமின் யமால் பத்தி இப்பதான் புகழிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டாவது கோல் அப்படியே பேசுவோம் ப்ரோ, டேனி ஆல்மோ. இந்த கோல் வந்து சோமனி வந்து அது எக்ஸ்பெக்ட் பண்ணானா என்னன்னு தெரியல, அவனை அசால்ட்டா விட்டான் பேசிக்கா. ஸோ சலிபா அது கவர் கூட பண்ண முடியல, பிகாஸ் அவன் அப்பதான் வந்து ஒரு ஹெட்ரை கிளியர் பண்ணியிருந்தான். ஸோ உடனே வந்து அவன் எப்படி வில் கம் பேக் டு பொசிஷன். ஸோ ஐ தாட் சோமனி ஜஸ்ட் I could have defended better. At least அந்த ஸ்பேஸ் ஆகுது டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அந்த ஷார்ட்டை டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். அது ஒழுங்கா பண்ணல, பட் ஸ்பெயின் டிசர்வ்ட் இட் ப்ரோ, வேற லெவல். செகண்ட் கோல் சான்ஸே இல்லை, அது நல்லா வேலை ஓன் கோல்ன்னு கொடுக்கல, அவனுக்கு குத்தான கோல், பிகாஸ் அது கோயிங் ஆன் டார்கெட் தான். செகண்ட் கோல் அதான் சொல்றேன், செகண்ட் கோல் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இவன் வந்து கோல் கீப்பர் மைனான் வந்து ஒரு 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 லாஸ்ட் மேன் டாக்கிள் இருக்கும், அது வந்து அவ்வளோ பின் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் மைனானும் சலிபாவும் இல்லைனா இட் வுட் ஹவ் பீன் லைக் இன்னும் அதிகமா கோல்ஸ் போயிருக்கும்னு நான் நினைச்சேன். 100%. சலிபா சலிபா ஹேட் அ ரியலி குட் கேம், ஆனா ஏனோ தெரியல வந்து எல்லாத்துலயும் ரேட்டிங்ல அவனை வந்து பெருசா போடவே இல்லை. உபமகனாக இருக்கிற ரேட்டிங் வந்து சலிபா கொடுக்கல, இல்ல குண்டேக்கு இருக்கிற ரேட்டிங் வந்து சலிபா கொடுக்கல, அது என்ன ஏன்னு தெரியல. சரி, பட் ஸ்டில் அந்த செகண்ட் கோல் வந்து யா சீரியஸ்லி நல்ல கோல் தான். இவன் தானே அசிஸ்ட், அசிஸ்ட் வந்து அல்வாரோ மொராட்டாவா? அப்படிதான் ஆமா, நினைக்கிறேன். மொராட்டா தான் கரெக்ட். ஆமா, மொராட்டா தான் அசிஸ்ட் நினைக்கிறேன். I லைக் mean, ரியலி assist, because it's a clearance. I mean, is it an assist? தெரியல. எப்படியோ அது ஆனா வந்து ஓசி மொராட்டா assist. மொராட்டா இன்வால்வ்ட், ஓகேவா? அது அதுக்கே 10 மில்லியன் அப்படியே இன்க்ரீஸ் பண்றா பிரைஸ் அப்படின்ட்டு இருப்போம் நீங்க வேற. கரெக்ட். பட் அதுதான் சொல்றேன்ல, ஆல்மோ ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ், அதான் நான் சொன்ன மூணு பிளேயர்ஸ்ல ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ். தெரியல ஒரு எங்க இப்ப போற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆல்மோ வந்து மோஸ்ட்லி வந்து ரியல் மேட்ரிடா தெரியல, 45 மில்லியன் ரிலீஸ் கிராஸ் இருக்குன்றானுங்க. ஸோ தெரியல, வி டோன்ட் நோ. பட் அவன் ரொம்ப நாளா லைப்ஸிக்ல இருந்துக்கிறான் ப்ரோ, இந்த டோர்னமெண்ட்னால எனக்கு ரொம்ப நாளா ஹீஸ் பின் அ வெரி குட் பண்ணிடலாமா பிளேயர், அப்படின்ற மாதிரி சைன் பண்ணிடலாமா, சூப்பர் பிளேயர் ஆக்சுவலா. கொண்டு வந்தா நம்மளோட பாப்போம். லெஃப்ட் ஹைட் பிரச்சனை முடிஞ்சிடும். கரெக்ட். பட் செகண்ட் கோல்ல தான் அவங்க கிளியரன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம், கிளியரன்ஸ் இல்ல அந்த பில்டப்ல இருந்தே வந்து பிரான்ஸ் டிடன்ட் டூ இனஃப், அதான் உண்மை. தே டிடன்ட் டூ இனஃப் இந்த பில்டப்ல இருந்து, அதுக்கு முன்னாடில இருந்தே வந்து த்ரூ அவுட் த கேமே பிரான்ஸோட மிட்ஃபீல்ட் வந்து ரொம்ப போரஸா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அப்படியே வந்து பால்ஸ் ஈஸியா வந்து அதை தாண்டி போயிடுற மாதிரியும், இல்லை வந்து என்ன சொல்றது, பவுன்சிங் பால்ஸ் எதுவுமே அவங்களுக்கு ஒட்டவே இல்லை காலில் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆமா. ஸோ செகண்ட் கோல் யா, அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு சர்ப்ரைஸே, எம்பாப்பே வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணது வாஸ் லைக் ஓ எம்பாப்பே சப்ஸ்டியூட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. எம்பாப்பே சப்ஸ்டியூட்டட் இல்ல, தானே செகண்ட், எம்பாப்பே இல்ல ப்ரோ, டெம்பலே. டெம்பலே சப்ஸ்டியூட்டட், ராபியோ ஆமா, சப்ஸ்டியூட்டட், ராபியோ ராபியோ சப்ஸ்டியூட் சப்ஸ்டிட்யூட். பண்ணிட்டு கேமவிங்கா கொண்டு வந்தாங்கல்ல. ஆமா, ஆமா.
And Griezmann also came on a sub because Griezmann army play in the game. தலைவன் ஜிரூ அண்ணா உள்ள அது பாத்தீங்களா இல்லையா? அது பார்த்தே நானு. வந்தது மட்டும் இல்ல, வந்து யாரோ ஒருத்தர் வாயில கை விட்டாரு அப்படியே அடிச்சு இது பண்ணது. பட் கரெக்ட், கண்டிப்பா வந்து ஸ்பெயின் டிசர்வ் தி வின்ன்றதுல எந்த இதுவுமே கிடையாது. யா, அண்ட் மொமெண்டம் கம்ப்ளீட்டா அவங்க சைட்ல இருக்கு. ஒரு ஒரு சூப்பர் டீம் ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்றீங்கல்ல எப்பா புஸ்கெட்ஸ் போய் இவனை பண்ணுன்னு, அவங்க ஆனா பெர்ஃபெக்டா புஸ்கெட்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட் ரோட்ரி. அந்த டீமுக்கு அந்த பிளேயர் வேணும்ன்றது, அந்த இடத்துல ஒரு பிளேயர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான். அடுத்தது அடுத்தது யார வந்து சிட்டி வாங்குறாங்களோ அவங்கள நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரோட்ரிக்கு அடுத்து யார பாக்குறாங்களோ அவங்கள தூக்குடா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இல்ல பெப்போட டீம் யார் அந்த இடத்துக்கு ஆள் பாக்குறாங்களோ அவங்கள புடி அப்படின்ற. ஆமா, பிரில்லியன்ட் டீம் இந்த வாட்டி வந்து, கம்ப்ளீட்லி இன் லவ் வித் ஸ்பெயின் தான் நான் சொல்றேன். கரெக்ட். ஸ்பெயின் வந்து ஆக்சுவலா 2014 கொஞ்சம் பேண்டர் எரால இருந்தானுங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் தே ஒன் தி யூரோ வேர்ல்ட் கப் யூரோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் பேண்டர் எரால இருந்தானுங்க. இனியஸ்தா ஜாவி எல்லாம் வந்து ரிட்டையர் ஆன போனா ஒரு மாதிரி தான் போச்சு. கரெக்ட். பட் சம்ஹவ் தே ஹவ் அந்த டேலண்ட் வந்துருச்சு. பட் இதே கேம்ல ப்ரோ ரெண்டு விஷயம் ஐ வாண்ட் டு டச் ஆன். கிலியன் எம்பாப்பேக்கு ஒரு சரியான சான்ஸ் இருந்தது ப்ரோ, சரியான சான்ஸ் இருந்தது. ஹி ஃப்ளஃப் த சான்ஸ். ஹி ஹஸ் ஹேட் அ ஸ்டிங்கர் இந்த யூரோஸ், லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஹி ஹஸ் ஹேட் அ ஸ்டிங்கர் இந்த யூரோஸ் கூட இல்ல, போன யூரோஸ் கூட ஹி ஹேட் அ ஸ்டிங்கர். ஹி ஹஸ் பின் வெரி பேட், அன்பிலீவபிளி பேட். அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. தாமஸ் மில்லர் இதே மாதிரி தான், வேர்ல்ட் கப்ல சூப்பரா ஆடுவான், யூரோஸ்ல கேவலமா ஆடுவான். இவனுக்கும் அதே எது அதே வியாதியான்னு தெரியல எனக்கு. ஸோ அது ஒண்ணு சொல்ல வந்தேன். இன்னொன்னு வந்து ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்ஷியல் ஒபினியன் சொல்றேன் கிளியன் எம்பாப்பே. சொல்லுங்க சொல்லுங்க. ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் as good as people claim him to be அப்படின்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் கப்ஸ் எடுத்துட்டா he has not done anything else. ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட அதே கவுண்டர் கேள்வி கேக்குறேன். பிகாஸ் இந்த ரெண்டு பிளேயர் தான் கம்பேர் ஆவாங்கன்னு தோணுது எனக்கு. ஹாலண்ட் ஆர் எம்பாப்பே? ஹாலண்ட். பிகாஸ் you are saying Haaland, wow, okay. I say Mbappe because I still think அந்த டேலண்ட் இருக்கு bro, சரியான டேலண்ட். பிகாஸ் ஹாலண்ட் வந்து நம்ம தான் பார்த்தோம் போன சீசன், ஆஃப் த பால் ஐ நோ ஹி டஸ் வாட் ஹி ஹேஸ் டு டூ, அது வந்து கோல் அடிக்கிறது. பட் ஒரு ஓவரால் அவனை பார்த்தா ஒரு ஜாய் வர மாட்டேங்குது எனக்கு. எனக்கு எம்பாப்பி ஆக்சுவலாக பார்த்தா இட் பிரிங்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஜாய். அண்ட் ஐ திங்க் ஹீ கேன் அந்த ரெண்டு மூணு பிளேயர் ட்ரிபிள் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு டேலண்ட் இருக்கு. பட் இந்த டோர்னமெண்ட் ஹஸ் பீன் அ ஸ்டிங்கர். ஓகே, நீங்க ஹாலண்ட் சொல்லிக்கிறீங்க, அதே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இல்ல எனக்கு எம்பாப்பே மேல இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, அதான் சொல்றேன், he is a very me 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 player. Oh yeah, who is not backing up his me me me. நான் நிறைய இடத்துல சொல்றதுதான், நெய்மார் வாஸ் இன் தி ராங் ஜெனரேஷன் இருக்கான். நெய்மார் வந்து நெய்மார் அண்ட் பேல் ரெண்டு பேருமே சொல்றது அந்த என்ன சொல்றது, கிறிஸ்டியானோ அண்ட் மெஸ்ஸியோட பீக் பீரியட்ல இல்லாம இந்த டைம்ல இருந்திருந்தாங்கன்னா we will know the levels னு நான் சொல்றேன். நம்ம இந்த நம்ம இப்ப எம்பாப்பேயோ ஹாலண்டையோ பத்தி பேசிருக்கவே மாட்டோம் பிகாஸ் they were heads and shoulders about. அதுதான் சொல்றல, இப்போ யமால் பாக்குறோம்ல, அதுக்காக யமால் வந்து பயங்கரமான பிளேயரா வந்துருவான்னு நான் சொல்லல. பட் யமால் கிட்ட இருக்கிற சில கேரக்டரிஸ்டிக் எம்பாப்பே கிட்ட இல்ல. ஈவன் when he was young னு நான் சொல்றேன், ஈவன் when he was young he didn't have that characteristics. அதாவது டீம் பிளேயரா எனக்கு இன்னுமே வந்து எம்பாப்பே மேல க்வெஸ்சன் மார்க்ஸ் இருக்கு. இஸ் எ வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் பிளேயர் அப்படின்னு நினைக்கிறேன். தி டீம் ஹஸ் டு பி பில்ட் அரவுண்ட் ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் ஃபிட்டிங் இன்டு அ டீம்ன்ற மாதிரி. அதுதான் வந்து எனக்கு எம்பாப்பே மேல இருக்குது. அவனுக்கு அவனுக்கு கோலமுவானி வேணும்னு சொல்லிட்டு தானே கோலமுவானியா வாங்கினாங்க பிஎஸ்ஜி போன சீசன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. சோ பிகாஸ் அவன் அவன் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு. யா, யூ ஆர் ரைட். எம்பாப்பே அந்த அந்த மென்டாலிட்டி அவனுக்கு போகணும். ஐ திங்க் அது ஆல்ரெடி ஹி ஸ்லோலி ஸ்டார்டட் டு ரியலைஸ் தட். ரியல் மட்ரிட் போறதுக்கு முன்னாலே ஹி ஸ்டார்டட் டு ரியலைஸ் தட் ஹி ஹஸ் டு ஏர்ன் ஹிஸ் ரெஸ்பெக்ட். ரியல் மட்ரிட்லாம் அவனோட லைக் சாம்பியன்ஸ் லீக்ஸ் அவ்வளோ ஜெயிச்சிருக்கானுங்க அந்த டீம்ல. நீ வந்து நீ இப்போதான் புதுசா வந்திருக்கிற பையன், ஹி ஹஸ் டு ஏர்ன் ஹிஸ் ரெஸ்பெக்ட். ஐ அக்ரி. ஐ திங்க் அது மாத்தினா அவன் வந்து ஹீல் பிகம் டெரிஃபிக் பிளேயர். யா, அதுல க்வெஸ்சனே இல்ல, டாலன்ட்ல எந்த க்வெஸ்சனும் இல்ல. அட்டிட்யூட் அண்ட் லைக் அப்ளிகேஷன்ல தான் க்வெஸ்சன். அவுட்புட் தான் சொல்றீங்க. ஒத்துக்கிறேன். ஓகே, இதுதான் ஐ வாண்டட் டு டச் ஆன் ஒன் மோர் பாயிண்ட் பிஃபோர் வி கோ டு தி அதர் கேம் ப்ரோ. ராபியோ வந்து ஆக்சுவலா இந்த கேம் முன்னால வாய் விட்டான். இஃப் லமின் வாண்ட்ஸ் டு பிளே இன் தி ஃபைனல் ஹி வில் ஹேவ் டு டு மோர் திங்ஸ் தென் ஹி ஹஸ் டன் சோ ஃபார். சோ ரொம்ப வாய் விட்டான் பேசிக்கா.
ஸோ அது ஃப்ரெஞ்ச்ல வந்து இன்னும் ஆரகண்டா இருந்தது போல. இட்ஸ் டிரான்ஸ்லேஷன் டஸ் நாட் டூ ஜஸ்டிஸ் இங்கிலீஷ்ல. ஸோ அவன் வந்து வாய் விட்டுக்கிறான், அவன் முன்னாலே தான் கோல் ஆச்சு ஆக்சுவலா அந்த கோலு. ஸோ யா ராபியோ, பேட் மூவ் ராபியோ. யா ஸோ ஸ்பெயின் இன் த ஃபைனல். அண்ட் நம்ம அடுத்த செமிஃபைனல் பத்தி பேசுவோம், நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து. ப்ரோ இந்த கேம் வந்து பிரீமியர் லீக்ல அது நடந்தது எவ்வளவு வாட்டி. இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி எனக்கு ஞாபகம் இல்ல, இந்த போன சீசனுக்கு முந்தின சீசன் இல்ல அந்த சீசன் கூட இல்ல, அந்த அமேசான் டாக்குமெண்ட்ரி வந்து தெரியுமா, அந்த சீசன்ல ஒரு கிறிஸ்டல் பேலஸ் பிளேயரு சாக்காவா அந்த பாலை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டு உதைப்பான் ப்ரோ அவன் ஷின்ன. அதுக்கெல்லாம் வந்து ஃபவுலே குடுக்கல ஆக்சுவலா, இதுக்கு பெனல்டி குடுத்துருக்கானுங்க. எனக்கு செம்ம ஷாக்கிங் வந்தது. இன்ஃபேக்ட் இன்னொரு காமெடி சொல்லிட்டா, அந்த பெனல்டிக்கு முன்னால சாக்கா ஆக்சுவலா ஹேண்ட்பால் பண்ணுவோம் ப்ரோ, அது செக்கே பண்ணல. ஆமா நானும் அதை சொல்லணும்னு தான் வந்தேன். இங்கிலாந்துக்கு அதாவது சரியான லக்கு, லக்குன்னு சொல்ல முடியாது, செஞ்சு கொண்டு வந்து கூட்டு வந்து கறக்கிறாங்க தான் உண்மை. சீரியஸா சொல்லணும்னா காசு வாங்கிக்கிறேன் பயங்கரமான ஒரு தெரியல, இங்கிலாந்து மேல நமக்கு இருக்கிற வெறுப்புனால அப்படி பாக்குறோமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ லைக் இங்கிலீஷ் டீம், ஏன்னா சாக்கா விளையாடுறான் ரைஸ் விளையாடுறான்றதுனாலே எனக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்ச டீம் தான். அவ்வளோ பெரிய வெறுப்பு ஒன்றும் இல்லை அவங்க மேலே எனக்கு பர்சனலாக. பட் இந்த கேம் வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஒர்த் வைல் ஃபார் தெம் டு செலிப்ரேட் ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நீ வந்து ஏர்ன் பண்ணல, ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் தட் கேம் எப்படி போச்சு அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டால் 50-50 முதல் கோல் பற்றி பேசுங்க சொல்லு, முதல் கோல் பற்றி பேசுங்க ப்ரோ. முதல் கோல் பத்தி பேசுறதுக்கு வந்து என்ன இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போட்டாங்கல்ல, 6th minute-ஆ 7th minute-ஆ வந்து இவன் தானே ஜாவி சிமன்ஸ். ஜாவி சிமன்ஸ், ஜாவி சிமன்ஸ் அகைன் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த இந்த டோர்னமெண்ட்ல, ஒன் ஆஃப் த ஃபைன்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு. மற்ற லீக் பாக்குறவங்க மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபைன்ஸ் தான். ஹி வாஸ் வெரி டேலண்டட், ஒரு மூவ்மெண்ட் வந்து ஹி ஸ்டில் மூவ்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கு. ஒரு இடத்துல வந்து பால் கிடைச்சா கோல் போடத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஓட்டா வந்து இங்கிலீஷ் டீம் சைட்ல நான் சொல்லுவேன் அந்த கோலுக்கு ஓட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கோல் வந்து ப்ரோ ஆக்சுவலா நான் திருப்பி பார்த்தேன், ஐ திங்க் பிக்ஃபோர்ட் கொஞ்சம் ரைஸ் க்வெஸ்சன் ஆஃப் ஃபவுல் ஆன் ரைஸ் ஆல்சோ ஆக்சுவலா but I thought konja soft da but I'm okay with it but on the goal solrene I think adu avlo fast ah avan shoot ponana ball avlo fast ah travel avuda illana Jordan Pickford light ah gudiga marandutana nu therilla enak actually adha flat footed ah irundha mari irundhathu and the defense didn't do the duty indra mari irundhathu yeah ena vandu avlo anga vandu ball win pandran and he makes that run into the box at the box nokki varumbodhu there was no one going like against him. அந்த ஃபவுலோ இல்லையோ நீ கிளைம் பண்றியோ இல்லையோ, டேக் ஹிம் அவுட் ஃபர்ஸ்ட் மினிட் தானே, ஃபர்ஸ்ட் மினிட் தானே, டேக் ஹிம் அவுட் பரவாயில்ல, உனக்கு இது கொடுத்துட மாட்டாங்க, கார்டு கொடுக்க மாட்டாங்க, நமக்கே தெரியும் எப்படி கேம்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நோ ஒன் வென் டு ஹிம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இந்த ஹோல் யூரோஸே வாக்கர் வந்து ஒரு ஸ்டிங்கர் தான். ஹோல் யூரோஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிளேயர்ஸ் ப்ரோ. அந்த ஆஃப் சைடு பத்தி சொல்லணும் ப்ரோ, நம்ம அந்த சாக்கா சம ஃபினிஷ் யாருமே இல்லடா உன் பக்கத்துல, லைக் வை டு யூ ஹேவ் டு கோ, உன்கிட்ட பேசவும் இருக்குது, உன்கிட்ட இருக்கிறது ஒன்னே பேசு, நீ ஏன்டா அவ்வளவு முன்னால ஓடுற, லைக் ஈஸியா கில் பண்ணிருக்கலாம் அந்த கேம். லைக் ரியலி லைக் ஹீஸ் ஹேட் அ வெரி புவர் டோர்னமெண்ட், அது எப்படியோ இந்த டீம் ஸ்கிரேப் பண்ணி வந்துட்டானுங்க. அந்த ஆஃப் சைட் கோல் அது உடனே குத்துறானுங்க, ஆஃப் சைட் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட் ஆக்சுவலா, லைன்ஸ்மேன் கால்ட் இட், ஸோ லைன்ஸ்மேன் குட் கால் அண்ட் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைட்லயே செக் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா ப்ரோ சப்ஸ்டிடியூஷன் பத்தி பேசிதான் ஆகணும். சப்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி இவன் பேர் என்ன சொல்றது, இன்னொரு ஒரு ஷாட் வந்து கோல் லைன்ல கிளியர் பண்ணுவான். ஓ யா கரெக்ட், ஃபோர்டன் ஃபோர்டனோடது கோல் லைன்ல கிளியர் பண்றது.
ஆக்சுவலா ஃபோடன் வந்து இந்த கேம் தான் வந்து ஐ திங்க் இஸ் பெஸ்ட் கேம் இன் தி டுர்னமென்ட் ரொம்ப நல்லா ஆடினான் அண்ட் ஹி டுக் ரொம்ப நிறைய நிறைய விஷயம் வந்து நல்ல அந்த அந்த இந்த அந்த இதுவே சொல்றேனே அந்த கோல் லைன் கிளியரன்ஸே ஒரு டான்ஸ் த்ரூ த வே தான் அப்படியே ஃபோடன் கிளாசிக் ஃபோடன் அப்படியே டான்ஸ் பண்ணி உள்ள போய் அங்கிருந்து ஒரு பால் வந்து ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணது பட் டெஃபினெட்லி ஃபோடன் ஹேட் அ வெரி குட் கேம் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு பிளேயர் கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டியது இது நான் ஹேட் பண்ணாலுமே சொல்றேன் மைனு மைனு இந்த டீம்ல வந்தது வந்து வாஸ் பீன் வெரி குட் வெரி குட் அந்த அதை நம்ம எப்படி வந்து யமால வந்து புகழ்றோமோ அதே மாதிரி மைனு வந்து இங்க வந்து புகழ்ந்தாகணும் இந்த ஏஜ் வந்து இந்த ஏஜ் பிராக்கெட்ல அவன் விளாடுறான் ஏன்பா யுனைடெட்ல இருக்கேன் ஆமா எனக்கு ப்ரோ எனக்கு ஆக்சுவலா எனக்கு அவன் யுனைடெட்ல இருந்தாலும் ஆக்சுவலி லைக் தட் கிட் ப்ரோ அவன் வந்து நல்லா ஒண்ணுமே பந்தா இல்ல எதுவுமே இல்ல ஜஸ்ட் புட்டிங் அ ஹெட் டவுன் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் அந்த பால் கேரியிங் சூப்பர் ப்ரோ அவன் அவன் தான் பால் கேரியரே ஆக்சுவலா அந்த டீம்ல பட் எனக்கு எனக்கு யுனைடெட் மேல வன்மம் அதிகமா அதனால அது ஒத்துக்க முடிய மாட்டேங்குது இப்ப இங்கிலாந்துல பேச விளையாடுறதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நல்லா சொல்ல முடியும் கரெக்ட் I just want to talk about Denzel Dumfries, bro. He had a lot involved. பட் ஆனா வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா வந்து நெதர்லாண்ட்ஸோட டிஃபென்ஸ் சொல்லுவேன் நம்ம வந்து போன வாட்டி பேசும்போதே பேசுனது என்னன்னா ஓ சூப்பர் டிஃபென்ஸ் ஆக்கே நேதன் ஆக்கே இருக்கான் வேண்டைக் இருக்கான் உரி இருக்கான் ஸோ இவங்க வந்து நல்ல டிஃபென்ஸ்னு சொன்னோம் பட் இந்த கேம்ல எனக்கு அவங்க டிஃபென்ஸா வந்து பெருசா ஸ்டாப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல மிட்ஃபீல்ட் டிட் அ பெட்டர் ஜாப்னு எனக்கு வந்துச்சு ஏன்னா வந்து இவங்க நிறைய ஷாட்ஸ் எடுத்தாங்கல்ல இங்கிலாந்து கிட்டத்தட்ட 10 ஷாட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன பையன் போதும் நினைச்சாங்களான்னு தெரியல பட் மைனு தூக்குனது வந்து வெரி சர்ப்ரைஸ் சாக்கா வந்து சாக்கா அந்த செகண்ட் கோல் போனதுக்கு அப்புறம் தான் சாக்கா வெளியே அதுக்கப்புறமா தான் ஆமா சோ அது வந்து ஒரு டைம் வேஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் ஸோ அது வந்து மேட்ச் டிஃபைனிங் சப்ஸ்டிடியூஷன்ல பட் கோல் பாமர் அண்ட் ஆலிவ் வாட்கின்ஸ் எனக்கு வெரி ஷாக் ஆலிவ் வாட்கின்ஸ் உள்ள வந்தது இன்ஸ்டெட் ஆஃப் ஐவன் டோனி ஏன்னா வாட்கின்ஸ் ஆடவே இல்லை டோர்னமெண்ட் அதான் இது இந்த மாதிரி விஷயத்துலதான் சவுத் கேட் வந்து பாத்தியா நான் எவ்வளவு பிரித்திசாலின்னு சொல்லி அப்படியே வந்து ஏமாத்திடுறது ஊரை ஏமாத்தி அப்படியே வந்து இங்கிலாந்து கோச்சாவே மெயின்டைன் ஆயிடுறது பிகாஸ் இந்த மாதிரி இது முன்னாடி கூட இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு டோர்னமெண்ட்ல இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா தெருல ஆனா எப்படியோ ஒர்க் ஆகுது சுக்கர தேசம் ரொம்ப நாள் அடிச்சிட்டு இருக்கிறது இந்த தெற்கு வாசலுக்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து அதான் வழக்கம் போல கோல் பாமரை வந்து செல்சி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தியா கோல் பாமர் அப்படின்னாங்க ஏ அதுக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே பண்ணலையடா சரி குட் பாஸ் ஓகே அதுல க்வெஸ்சன் இல்ல குட் பாஸ் குட் ஃபைன் அண்ட் வந்து அந்த பொசிஷன் பட் தி கோல் வாஸ் ஆல் தி கோல் வாஸ் ஆல் தி ஸ்ட்ரைக்கர் தான் bro அது வாட்கின்ஸ் தான் வாட்கின்ஸ் தான் அதுல க்வெஸ்சனே கிடையாது அது வந்து கம்ப்ளீட்லி வாட்கின்ஸோட ஷோ தான் ஹி ஹட் டு மச் டு டு அந்த பால் அவன் ரிசீவ் பண்ணதுல இருந்து நிறைய பண்ண வேண்டி இருந்தது ஹி பில்ட் அப் தி டிஃபெண்டர் அந்த ஷாட் எடுத்ததா இருக்கட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டச்சா இருக்கட்டும் மூவா இருக்கட்டும் எல்லாமே வந்து வாட்கின்ஸ் தான் பேச்சே கிடையாது அதுவும் 90th மினிட் கரெக்டா வந்து பிளஸ் டூ அப்படின்னு போட்டானுங்க முடிஞ்சிச்சா இன்னைக்கும் லாங் எவ்வளவு நேரம் தான்டா டெய்லி டெய்லியா நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் தான் நானும் பாக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா வந்து சூப்பர் கோல் சூப்பர் கோல் என்ன வாட்கின்ஸ் வாங்கிருவோமா வாட்கின்ஸ் ஆர்சனல் ஃபேன் வேற
ஸோ பட் நிறைய காசு, வி ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் மணி ப்ரோ வாட்கின்ஸ்லாம். அவன் இப்போ தான் ரீசெண்டாக கான்ட்ராக்ட்லாம் வேறு சைன் பண்ணியிருக்கிறான். அண்ட் நோ, ஐ திங்க் விலா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கிறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன். ஸோ அவனுங்க வந்து விற்க மாட்டானுங்கன்னு தோணுது. தே வாண்ட் டு ஹாவ் ஆலி வாட்கின்ஸ். அதான் டக்ளஸ் லூயிஸ் வைக்கிறாங்க. யாரே? எம்ரி எதுவும் நமக்கு விற்க மாட்டாரு. ஆமா, எம்ரி விற்க மாட்டான். ஐ திங்க் வாட்கின்ஸ் வந்து அது வந்து டிஃபெண்ட் பண்ணது வந்து ஸ்டெஃபன் டெவ்ரை. அவன் சொம்ப இல்ல, அவன் சரியான டிஃபெண்டர். ஆக்சுவலா இன்டர்ல ஆடிட்டு இருக்கான். ஐ திங்க் த ஒன் கிரெடிட் அல் கிவ் கோல் பாமர், அவன் வந்து ஒரு ஈஸி பாஸ் போடாம ஒரு டிஃபிகல்ட் பாஸ் போட்டிருக்கிறான் ஃபார் ஆலி வாட்கின்ஸ். ஸோ அது வந்து கிரெடிட் பண்ணுவேன். ஐ திங்க் தட் வாஸ் அ குட் ஐடியா ஃபார் கோல் பாமர் டு பாஸ். ட்விட்டர்ல கடைசியில கேம் முடிச்சுக்கறமா, இட்ஸ் நாட் சாக்கா ஆர் பால்மர், இட் இஸ் சாக்கா அண்ட் பால்மர். இப்ப வந்து அவனுங்களை டியூனே மாத்திட்டானுங்க. டேய், இதெல்லாம் ஏன்டா முன்னாலேயே சொல்ல? சாக்கா வந்து கிரின்ஜா பேசினானுங்க. இது சாக்காவோட தேர்ட் டோர்னமெண்ட் வித் இங்கிலாந்து. ஓகேவா? இந்த கம்பேரிசனே ஒரு பைத்தியக்கார கம்பேரிசன். தேர்ட் டோர்னமெண்ட் வித் இங்கிலாந்து, அந்த மூணு டோர்னமெண்ட்லயும் ஹி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தேர் வெரி 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 ஹை பெர்ஃபார்மர்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல இங்கிலாண்டோட யார் யார் சூப்பரா விளையாண்டதுன்னா கண்டிப்பா பெலிங்கம் வந்து அந்த கோல்ஸ்க்காக வேணா சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்டா நல்லா விளையாண்டதுல கண்டிப்பா சாக்காக்கு வந்து ஒரு ஒரு கண்டிப்பான இது இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ டினை. அதெல்லாம் வந்து அண்ட் EPL லியும் he has done a lot. இன்னும் வந்து சாக்கா வந்து question பண்றதுல எனக்கு எனக்கு அது மட்டும் தான் இருக்கு. அது ஹேட் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. 100% இன்னும் question பண்றதுல வேற எது. He has proved over and over again. கரெக்ட். ஆனாலும் இன்னும் எனக்கு வந்து இங்கிலாந்து மேல இருக்க அந்த இது இக் போகவே இல்லை. என்னடா விளையாண்டீங்க, யூரோஸ் அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து தேர்ட் பிளேஸ் கேம்லாம் இல்லை ஆக்சுவலா யூரோஸ்ல. ஸோ டைரக்டா நம்ம ஃபைனல்ஸ் தான் போறோம். ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன், ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்து கேட்கறதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரஸ் சவுத் கேட் வந்து இப்போ கேன் வந்து லிட்டரலா கேனோ போர் டோர்னமெண்ட் தான். ஓகேயா? லெட்ஸ் பி ஆனஸ்ட், போர் டோர்னமெண்ட். அவன் வந்து எல்லாம் லைக் வெரி பேட் ஆக்சுவலா அவனோட கேமே. ஸோ people are saying maybe Ollie Watkins தான் ஆரம்பிக்கணும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. பட் அவன் பண்ண மாட்டான், நானும் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் ஹீல் ஹாவ் அன் அன்சேஞ்ச் டீம் தான். பட் அதுக்கு அது அது அந்த க்வெஸ்சன் ரேஸ் பண்றதுக்கு நியாயம் இருக்குதா? அதுதான் இல்ல இல்லன்னா இல்லையா? ஓகே, Ollie Watkins brilliant goal, அதுல என்ன க்வெஸ்சனும் இல்ல. ஆனா does that goal alone deserve him a spot in this starting 11 னா இல்லன்னா சொல்றோம். ஓகே, goal doesn't define is our starting place of the squad. He has to work with the team and Terla Ollie Watkins chance kadacha he might have worked with the team. Chance illa ipo finals la and the risk na coach arnalume edukka matta. Okay so Spain versus Spain versus idukku na or badal solran paranga finals ku யார் மேல ட்ரேக் வந்து காசு போடுறானோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்க காசும் பார்க்கலாம். 300,000 போட்டிருக்கான் கனடா மேல. அர்ஜென்டினா வெர்சஸ் கனடா கேம்ல $300,000 டே. வீடு வாங்குறது காசு இல்லாம நல்லா சுத்திட்டு இருக்கேன்டா அப்படி அப்படின்ற மாதிரி 300,000 எல்லாம் எவ்வளவு காசு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 300,000 போட்டிருக்கான் பாருங்க. ஆனா Sorry, continue. அவன் யாருக்கு காசு போடுறானோ அதுக்கு ஆப்போசிட்னு சொல்ல மாட்டேன். கரெக்ட், யூ ஆர் ரைட். அவன் வந்து ஆக்சுவலா அந்த டிரேக் கர்ஸ் இருக்குல்ல, அது ஒரே ஒரு வாட்டி ஆர்சனல் தான் பிரேக் பண்ணிருக்குது. ஆர்சனல் வெர்சஸ் போர்ட்டோ மேல போட்டான். நான் நினைச்சேன் சனிய வந்துட்டான், இன்னொரு வாட்டி ரவுண்ட் ஆஃப் 16ல தோக்க போறான்னு சொல்லிட்டு. பட் அந்த கேம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சோம் அந்த நாய்க் போட்டதுனால தான் நினைக்கிறேன். பட் எனிவே, கமிங் டு தி கேம் ப்ரோ, எதுவும் சஸ்பென்ஷன்ஸ் இல்ல. இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரி தான். But full team bro, ரெண்டு பேருக்குமே. And Bellingham playing against his என்ன சொல்றது, his second country ன்னு சொல்லிக்கலாமா? பிகாஸ் அவன் அங்கதான் வந்து இருக்கிறான், அங்கதான் வீடு வச்சுக்கிறான் மெட்ரிட்ல.
ஒரு சீசன் தானே ஆயிருக்கு, ஒரு சீசன் ஆயிருக்குது. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பேச்சு பண்றீங்க? ஹைப் பண்ணல, பாட்காஸ்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. தேவையே இல்ல. அது வந்து ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்து வந்து இன்ட்ரெஸ்டிங் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கிலாந்து டீம் ஹஸ் பீன் ஆல் அபவுட் மூவ்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. தே ஹவ் நாட் டன் எனிதிங் ஒரு கன்சிஸ்டன்டா. இங்கிலாந்து இதுதான் பண்ணாங்க, எதனால அவங்க ஃபைனல்ஸ்ல இருக்காங்கன்னு ஒரு ஒரு ரீசனே சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்னா மொமெண்ட்ஸ், தே ஹேட் மொமெண்ட்ஸ், சூப்பர் மொமெண்ட்ஸ் இருந்தது. பெல்லிங்கமோட கோல் ஒரு மொமெண்ட், லாஸ்ட் கேம்ல வந்து சாக்காவோட கேம் கோல் ஒரு மொமெண்ட், இந்த இதுல வந்து வாட்கின்ஸோட கோல் ஒரு மொமெண்ட், அப்புறம் வந்து அந்த பெனல்டி ஷூட் அவுட்ஸ் ஒரு மொமெண்ட், இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான் இருந்ததே தவிர தேவ் நெவர் ஹேட் அ கன்சிஸ்டண்டா வந்து விளையாண்டு அப்படின்னு சொல்லல. அதுதான் இன்னும் எனக்கு வந்து டவுட், எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. ஏன்னா வந்து ஸ்பெயின் ஹேஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி பெர்ஃபார்மிங் இந்த டோர்னமெண்ட்ல. அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு தெரியல. இவனுங்க ஆனா மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ தெரியல, எனக்கு ப்ரெடிக்ஷனே ஒரு மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் தான் போறேன். ஸ்பெயின் வில் பிளே குட்னு நல்லா தெரியும், ஆனா வாட் இஃப் தே நாட் ஏபிள் டு கன்வெர்ட் த சான்சஸ் ஆர் லைக் கிரியேட் த சேம் வே தட் தே ஹேவ் டன், அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற க்வெஸ்சன் இருக்கு. ஏன்னா இவங்க மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்களே, ஒருத்தர் இல்லை ஒருத்தர் எப்படியோ மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. டெஃபினெட்லி ஃப்ரம் அ ஸ்குவாட் பெர்ஸ்பெக்டிவ் இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய ஸ்குவாடு. இங்கிலாந்துல வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் ரொம்ப அதிகம். வாலி வாட்கின்ஸ் நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க, இம்பாக்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் அதிகம். ஸோ தெரியல எனக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரில ப்ரோ, இந்த டோர்னமெண்ட் வந்து ரியல் மட்ரிட் வந்து அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல வந்து கம்பேக் குத்திட்டே இருந்தாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ஐ வுடன் சே டிசர்வ் டு வின்னு சொல்ல மாட்டேன். எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டிசர்வ் டு வின். பட் ஒரு எல்லாமே அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகும்போது அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ரியல் மட்ரிட் அளவுக்கு இல்லை, பட் இட்ஸ் கிவிங் மீ அந்த வைப்ஸ் லைட்டா கொடுக்குது. இஃப் யூ டெல் மீ எந்த டீம் டிசர்வ் டு வின் சொன்னீங்கன்னா நான் ஸ்பெயின் தான் சொல்லுவேன். 100% அவனுங்க ஆடுற பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால், அவங்க வந்து எல்லா கேம் தே ஹவ் கன்க்ளூசிவ்லி பின் த வின்னர். ஸோ அதுக்காகவே அவங்க தான் வந்து ஜெயிக்கணும். பட் இது ஒரு ஃபைனல், என்ன வேணாலும் நடக்கலாம் ப்ரோ. ஸோ என் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், ஐ திங்க் ப்ரோ என்னால் நம்ப முடியல எப்படி சொல்றேன்னா, ஐ திங்க் இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. இட்ஸ் கமிங் ஹோம் அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் வேற இங்கிலீஷ் பசங்களோட தான் கேம் பார்க்க போறேன். நான் ஸ்பெயின் தான் சப்போர்ட் பண்றதா இருக்கேன். எனக்கு இங்கிலாந்து சொல்லுங்க, இட்ஸ் கமிங் ஹோம். எனக்கு அந்த ஃபேன்ஸோட ஆரோகன்ஸ் பிடிக்காது, அதனால தான் எனக்கு அந்த மாதிரி பயம், அந்த மாதிரி ஒரு வன்மம்லாம் இல்ல எனக்கு. எப்படின்னா நீங்க சொல்லும்போது தான் எனக்கு அது தோணுச்சு. இது ஒரு ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பார்சிலோனா மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்பெயின் ஹேஸ் பீன் பிளேயிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால், அவங்க டிக்கி டாக்கா விளையாடலனாலும் தே வின் பிளேயிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் தட்ஸ் லைக் ஃபுட்பாலா விளையாடணும், ஃபிலாசபி இருக்கணும், இப்படி விளையாடிட்டு இருக்காங்களா. இந்த சைடு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவை இல்லடா, அடிச்சோமா தூக்கணுமா வந்தோமா ஏதாவது ஒன்று பண்ணோமா அடிச்சோமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பார்சிலோனா பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் மாதிரி தான் இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே பார்சிலோனா சைடு தான், ரியல் மேட்ரிட் மேல. அதனாலதான் அவங்க ஊருப்பட்ட வன்மம் இருக்கு. அதெல்லாம் நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன்னா 7 மணி நேரம் பாட்காஸ்ட் போகுன்றதுனால அதை பேசாம இருக்கேன். பட் வந்து நம்ம அந்த விதத்துல ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கோம். பட் ஓகே, ரியல் மேட்ரிட் மேல எனக்கு எப்பவுமே வன்மம் ரொம்ப அதிகம். பட் என்னன்னா, பட் எனக்கு என்னன்னா ஸ்பெயின் வின் பண்ணணும், ஸ்பெயின் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தே ஹவ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரூவ், கன்சிஸ்டன்ட்டா வந்து நீங்க சொல்றீங்களா கன்வின்சிங் வின்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் தே ஹவ் நாட் பீன் கன்வின்சிங் இன் டிஃபென்ஸ். மற்றபடி எல்லாத்தையுமே வந்து மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க எல்லாமே சொல்றோம், தே ஹவ் நாட் பீன் கன்வின்சிங் இன் டிஃபென்ஸ். கோல்ஸ் நிறைய விடலை, பட் இருந்தாலும் வந்து ஓட்டம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இந்த டீம்ல நிறைய ஓட்டம் இருக்கு, பேக்லைன்ல மிட்ஃபீல்ட்ல நிறைய ஓட்டம் இருக்கு. கோபி மைனு சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டட் சேஞ்சிங் தட் அபவுட் இங்கிலாந்துனாலும் இன்னுமே ஓட்டம் இருக்கு அந்த டீம்ல. ட்ரிப்பியர் கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வாக்கர் ஹேஸ் நாட் ஹேட் அ கிரேட் டோர்னமெண்ட், ட்ரிப்பியர் ஹேஸ் நாட் ஹேட் அ கிரேட் டோர்னமெண்ட். ஸ்டோன்ஸ் அண்ட் குயி ஓகே, பட் இருந்தாலும் அந்த பேக்லைன்ல ரெண்டு அந்த ரெண்டு பிளேஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. வாக்கர் அண்ட் ட்ரிப்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த ரெண்டு இடத்துலயும் தான் யமால் அண்ட் இவன் விளையாடுறான், நிகோ வில்லியம்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஷா ஆடுவான்னு தோணுது ப்ரோ, ஷா வந்துருவான்னு தோணுது எனக்கு இந்த கேம்.
அவன் செகண்ட் ஹாஃப்லயே வந்துட்டான் நெதர்லாண்ட்ஸ் கேம்லயே, இதுக்காக தான் சேவிங் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம், பட் ஷா வந்தாலுமே எனக்கு தெரியல வில் தேர் பி வில் ஷா வந்து அவ்வளோ கேம்ஸ் விளாண்டுருக்கானா, அவ்வளோ கேம் டைம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியல. எஸ்பெஷலி ட்ரிக்கி விங்கர்ஸ் லைக் யமால் அண்ட் நிக்கோ நிக்கோ வந்து தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த அதர் சைட்ல பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டு வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் ரைஸ் மைனூன் என்னதான் சொன்னாலும் ராட்ரி ராட்ரி தான் அந்த இடத்துல. அண்ட் அன்லெஸ் சம்மன் எல்ஸ் ஸ்டெப்ஸ் அப் அண்ட் டஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஸ்பெயின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் பீப்புள் லைக் ரைஸ் மாதிரி நீங்க சொன்னது வந்து அவ்வளோ அவ்வளோ நல்ல டோர்னமெண்ட் ஹி ஹஸ் நாட் ஹேட் இன் த டோர்னமெண்ட்ல. ஸோ ஆன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஜெயிச்சு தான் ஆகணும் ப்ரோ, ஸ்பெயின் ஜெயிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் வந்து இங்கிலாண்டுன்னு சொல்றேன், அது வந்து என்னன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் ஹாவ் ஃபீலிங் ஐ திங்க் இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது எல்லாமே அவங்க. ஆமா இட்ஸ் கமிங் ஹோம் தான், இட்ஸ் கமிங் ஹோம் தான். பட் என்ன நடந்தாலும் விஜய் ப்ரோ ஒரு ஆர்சனல் பிளேயராவது யூரோப்பியன் சாம்பியனா இருப்பான். ஸோ அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். ராயா இருக்கிறான்ல ஸ்பெயின்ல. சப்ஸ்கிரைபிங் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கானுங்க வெட்டியா உட்காந்து பேசினாலும் ஏதோ பேசுவானுங்க அப்படின்ற மாதிரி என்டர்டெய்னிங்கா பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க அதெல்லாம் சொல்லுங்க அப்புறம் நானும் அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க, கோப்பா அமெரிக்காவுக்கு போடுங்க அண்ட் யூரோஸ்கோ போடுங்க, அர்ஜென்டினா வர்சஸ் கொலம்பியா, ஸ்பெயின் வர்சஸ் இங்கிலாந்து யார் ஜெயிப்பாங்கன்னு. ப்ளீஸ் ஸ்டே டியூன் மக்களே, ஐ திங்க் இந்த அப்கமிங் சீசனுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கு, மோர் கான்டென்ட் ஆக்சுவலா தேன் லாஸ்ட் சீசன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். நீங்க வந்து இன்னும் எங்க மூஞ்சிலாம் இன்னும் ரெகுலரா பாப்பீங்க, விஜய் ப்ரோ மூஞ்சி, எம் மூஞ்சி, அரவிந்த் ப்ரோ, அருண் ப்ரோ அண்ட் மெனி மோர். ஸோ யா நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. அண்ட் அதோட முடிச்சுப்போமா ப்ரோ? ஓகே ஆல்ரைட், டேக் கேர் எவ்ரி ஒன், பை பை.